வினோபா பாவேங்கிறவர். அந்த வினோபா பாவே வந்து அவர் ஜெயிலில் இருக்கும்போது அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் அவர் வந்து பார்க்க வரும். அப்போ டெய்லி உட்கார்ந்து இந்த மாதிரி இந்த பாடல்களை ரெண்டு ரெண்டு லைனாக கம்போஸ் பண்ணி அதை சொல்லி கொடுத்துருக்காரு. மிக உயர்ந்த அர்த்தமுள்ள அது சர்வசமய பிரார்த்தனை. அதில் வந்து அல்லாஹ் வரும், கிறிஸ்துவை பற்றி வரும், அஹோரா மஸ்தான்னு சொல்லக்கூடிய ஜொராஸ்ட்ர மதத்தை பற்றி வரும், அப்புறம் இதில் நம்ம சீக்கிய மதத்தை சேர்ந்த குருத்வாரா அவரை பற்றி வரும், புத்தரை பற்றி வரும், ஜெயின் பற்றி வரும். எல்லா மதத்தையும் தேர்ந்தது இறைவன் பேரெல்லாம் திருப்பேரெல்லாம் ஒன்றா சேர்த்ததுனால அது பேர் சர்வசமய பிரார்த்தனைன்னு நாங்கள் பொதுவாக அதை தான் பாடுவோம். ஓம் தத் சத் ஸ்ரீனு ஆரம்பிக்கும். அதனால் அந்த பாட்டினுடைய பெருமையை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவசரம் தான் ஒரு ரெண்டு நிமிஷம் அதை பற்றி விளக்கம் சொன்னேன். இப்போ வந்து பள்ளி குழந்தைகளின் பார்வையில் காந்தி அப்படிங்கிற தலைப்பில் இப்போ நம்ம நேராக இதுக்கு நிகழ்ச்சிக்கே போயிடலாம். இப்போ எஸ்பி ரஞ்சனா அப்படி ஏழாம் கிளாஸ் படிக்கக்கூடிய எஸ்பிஓஏ மேல்நிலை பள்ளி அண்ணா நகர் மேற்கு விரிவாக்கம் சென்னை அவங்க வந்து வந்திருக்கீங்களா எஸ்பி ரஞ்சனா? ஆ வந்திருக்கேன். ரைட். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா சட்டம் நாட்டுக்கு பார்த்து பாதுகாப்பானது ஆனால் சட்டத்தால் மக்களுக்கு அனைத்தையும் தர இயலுமா காந்திய பார்வையில் அப்படிங்கிறப்ப ஒரு தலைப்புல நீங்க உங்க மனசுக்கு தோணுனது நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சதெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, பயப்படவே வேண்டாம். நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கு மிகுந்த ஆவலோடு சந்தோஷமா இருக்கோம். நீங்க எந்த விதமான மூச்சமோ பயமோ இல்லாம நல்லா அடிச்சு பூந்து விளையாடுங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you. Good afternoon to everyone. I am S.P. Anjana, studying in SBOA Matriculation High Secondary School, 7th Standard C Section. Topic: Law protects the country, but can it give solutions to challenges? Let's see Gandhiji's view on this topic. Mohandas Karamchand Gandhi, father of our nation, touched our life in many ways with his views and opinions. Most of his views on different topics were positively influenced by Srimad Bhagavad Gita and John Ruskin's book, and to this last. Mohandas, even though a civil rights lawyer in practice, quit the profession because he had fear to tell lies. The core aim of law is to provide justice to all in the society. Gandhiji always gave importance to the humanity part in the rule of law. According to him, civil disobedience is not breaking or insulting the law, but it means erasing the unpleasant one for justice. Gandhiji viewed lawyer's profession as a liar's profession. He believed that the written laws were powerful in the paper, but when put in practice, lacks understanding of a common man's thought. A law can touch the body, but not the mind. The mind can be touched only by love and possession, said Gandhi. According to Gandhiji, the lawgiver or justice provider should give justice to the common man in such a way that the rule of law conscience should go hand in hand. Those who plead for justice should not be penalized in the name of law. Thank you. Jai Hind. தைரியமா பேசினது சந்தோஷமா இருக்கு. உங்ககிட்ட கேள்வி கேட்கல, ஆனா ஒரு விஷயம் நீங்க சொன்னது ஒரு விஷயத்த சொல்றேன். அவர் வந்து வக்கீலா இருந்தாருங்கிறது தெரியும் இல்லையா? ஆமா, அவர் தென்னாப்பிரிக்கால வக்கீலா இருந்தாரு. ஒரு வருடத்துக்கு 6000 பவுண்டு, 6000 பவுண்டுன்னு எவ்வளவு தெரியுமா? இப்ப இருக்கிற 125 ரூபாய் மதிப்பு இல்ல, ஒரு 8 கிராம் உள்ள, அதாவது இப்ப வந்து தங்க வைக்குது பாரு, ஒரு சவரன் ஒரு பவுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி 6000 காயின் விற்பாங்க கிடைக்கும் அவருக்கு அப்படின்னு நான் உட்காந்து எல்லாத்தையும் நீ கணக்கு போட்டேன். ஒரு கிராமுக்கு இவ்வளவு ரூபா, 6000 பவுண்டுக்கு எவ்வளவு ரூபான்னு போட்டா ஒரு வருஷத்துக்கு 1.15 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு ஒரு வருஷத்துக்கு. அப்ப 12 வருது பாருங்க மாசத்துக்கு எவ்வளவுன்னு. அந்த அளவுக்கு சம்பாத்தியம் 1890 1913 வரையும் அங்க இருந்திருக்காரு. அவ்வளவு சம்பாதிச்சவர் ஏன் அந்த வக்கீல் தொழிலை விட்டாரு தெரியுமா? ஏன்னா அந்த சட்டம் உடைய கோர்ட்டுன்னு இருக்கு இல்லையா, அந்த சட்டத்தினுடைய தீர்ப்பு கடைசியாக இறுதியாக ஒரு தண்டனையோ ஏதோ ஒன்று கொடுத்தாகணும் இல்லை, ஒரு ஜெயிலில் போடுறதோ இல்லாட்டி ஏதாவது கழுத்தை
இதுக்கு மரண தண்டனையோ ஏதோ ஒண்ணு கொடுத்தானும் இல்லையா, அந்த தண்டனைங்கிறது வன்முறையில அடிப்படையா அமையுது. இந்த வன்முறை காந்திக்கு பிடிக்கவே பிடிக்காது, அகிம்சையில தான் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அவர் வக்கீல் பிராக்டிஸையே விட்டுட்டார். இது உங்களுக்கு தெரியணும், அவ்வளவு ரூபாய் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்த காந்தி, மோகன்தாஸ் காந்தி வக்கீல் தொழிலை விடுவதற்கு காரணம் என்னவென்றால், சட்டத்தினுடைய கடைசி தீர்ப்பு இருக்கு பாரு, அது வன்முறையில தான் இருக்கு, வேற வழி இல்லை, அதனால நான் இனிமே வந்து வக்கீல் தொழில் செய்வதில்லை அப்படின்னு அதை விட்டுட்டார். இது வந்து தென்னாப்பிரிக்காவின் சத்தியாகிரகம்னு ஒரு புத்தகம் இருக்கு, அந்த மாணவர்களுக்கு நான் பரிந்துரைக்கிறேன், ஆசிரியர்களுக்கு பரிந்துரைக்கிறேன், அவசியம் படிங்க. சரியா, இதை படிச்சேன்னா இன்னும் இந்த லா பத்தி இன்னும் நிறைய தெரியும். ரொம்ப சிறப்பா போய் பேசினீங்க, வாழ்த்துக்கள் எஸ்பி ரஞ்சனா அவர்களுக்கு, மிகுந்த மகிழ்ச்சி. உங்க பள்ளிக்கூடத்து தலைமை ஆசிரியர் ஆசிரியரா வந்திருக்காங்களா, வந்திருக்காங்களா உங்க பள்ளிக்கூடத்துல வந்திருக்காங்களா? யார் இருக்காங்க, டீச்சர் யார் இருக்காங்க? தெரியாதா? எஸ்பிஓஏ மேல்நிலை பள்ளி அண்ணா நகர் யாரா வாத்தியா இருக்காங்களா? டீச்சர் யாரா இருக்கீங்களா? கீதா டீச்சர் இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சிறப்பா பேசினாங்க அமுதா பிரபாகரன். அமுதா பிரபாகரன் பேர்ல சேர்ந்துகிட்டு இருந்த எஸ்பி ரஞ்சனா, ரொம்ப நல்லா பேசினாங்க, ரொம்ப வாழ்த்துக்கள். அப்புறம் நீங்க வந்து எங்க காந்தி கல்வி நிலையத்துக்கு தொடர்ந்து உற்சாகமும் மாணவர்களையும் அனுப்பி உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, உங்களை மாதிரி ஆசிரியர்கள் கிடைத்ததெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கொடுப்பினை. தொடர்ந்து இந்த காந்தியையும் வினோபான்னு சொன்னேன் இல்லையா, அவரெல்லாம் பத்தி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்க எங்களுக்கு கொடுக்கணும், நீங்களும் சொல்லணும், மாணவர்களும் எங்களுக்கு சொல்லணும். இன்னைக்கு சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மேடம். சரி, அப்ப ரெண்டாவது மாணவி பேசுறது கேட்கலாமா? டி ஜீவிதா, 19வது வகுப்பு, சேவாலயாவின் மகாகவி பாரதியார் மேல்நிலை பள்ளி பாக்கம். 9வது நான் ப்ரமோட் பண்ணிட்டேன் இந்த வருஷம், அதனால ஜீவிதா வந்திருக்கீங்களா? எஸ் சார். வெரி குட். நீங்க வந்து அகிம்சையின் அடிப்படையில் காந்தியின் கொள்கைகள் அமைந்திருக்கின்றன, அகிம்சையின் முக்கியத்துவத்தை விவரி அப்படின்னு நாங்க கொடுத்துருக்கோம் தலைப்பு, உங்களுக்கு பேச சொல்லி. நீங்க அகிம்சையின் முக்கியத்துவத்தை இப்ப நீங்க சொல்ல நாங்க விருப்பப்பட்டு கேக்குறோம், ஆரம்பிங்க. ஓகே சார். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் டி ஜீவிதா. நான் சேவலையாவன் மகாகவி பாரதியார் மேல்நிலை பள்ளியில் 9வது வகுப்பு இ பிரிவு படிக்கிறேன். கல்லில் ஒளி எழுப்பி கடலறையில் நடனமாடி உள்ளாங்குழல் வழிய புகுந்து சுவையாகி மெல்லிதழில் வித்தாரனாக யாகி சொல்லுக்கு சொல்ல சுவை கூட்டும் செந்தமிழே வாழியவே, சிந்தி வரும் ஐதுளில் என்னை கூட சிந்து பாட வைத்த பைந்தமிழே வாழியவே, சிந்தா எடுத்து வெண்பத் தொடுத்து முப்பாலிலும் நண்பாளாகி பேருரைத்து கட்ட என் நாவில் நடமிருந்த நறுந்தமிழே உன்னை வணங்கி உன் அவையை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். எப்படி கடல் நீரை ஒரு மூச்சில் விழுங்கிட இயலாதோ அப்படித்தான் உள்ளது தலைப்பும். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பையும் காலத்தை கருத்தில் கொண்டு தலைப்பை ஒட்டி சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன். அகிம்சை என்று கூறினாலே நம் நினைவுக்கு வருவது அண்ணல் காந்தியடிகள்தான். காந்தி என்றால் அகிம்சை, அகிம்சை என்றால் காந்தி என்று கூறும் அளவுக்கு அகிம்சையை முகவரியாகி போனவர் நமது காந்திஜி அவர்கள். அமைதி வழியில் சமுதாய முன்னேற்றத்திற்காகவும் சமத்துவத்திற்காகவும் போராடியவர் நமது காந்திஜி அவர்கள். அகிம்சையின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டதோடு அந்த நம்பிக்கையை தனது இறுதி காலம் வரை கடைபிடித்தவர் நமது காந்திஜி அவர்கள். நம்மை அறிமுகப்படுத்துபவை நம் வார்த்தைகள் அல்ல, வாழ்க்கையே என்பதை உணர்த்தி தனது வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து காட்டியவர். வலிமையும் வீரமும் மிக்கவர்கள் நாய்தும் அகிம்சையர் என்று உணர்த்தி தன்னுடைய செயலில் செய்து காட்டியவர். செழுந்தோங்கி நிற்கும் ஆன மரத்தில் ஆழலங்கிய சிறு கொடிகள் படர்வது போல காந்திஜி அவர்களை அகிம்சை என்னும் சிறு கொடி தென்னாப்பிரிக்காவை சுற்றியது. ஒப்பந்த தொழிலாளர்களின் வாழ்க்கை முறை அரை அடிமை வாழ்க்கையாக இருந்தது. அவர்களுக்கு எந்தவித மின்சார வசதியும் குடிநீர் வசதியும் கிடையாது, ஆனால் வரியை மட்டும் வாங்கி விடுவார்கள். அவர்கள் எங்கேயாவது வெளியே செல்ல வேண்டும் என்றால் அனுமதி சீட்டு வாங்கி கொண்டுதான் செல்ல வேண்டும். நேட்டால் வாழ் இந்தியர்களுக்கு காந்திஜி அவர்கள் சுதந்திர தாகத்தை ஏற்படுத்தினார். வன்முறை என்பது இருபுறம் வெட்டும் கத்தி என்பதை அவர்களுக்கு உணர்த்தி அகிம்சையை கைப்பற்றினார். இந்தியன் ஒப்பீனியன் என்ற வார பத்திரிகையின் மூலம் உலகமெங்கும் அங்கு இந்தியர்களுக்கு நடந்த கொடுமைகளை வெளிக்காட்டினார். பல துன்பங்கள் துயரங்கள் நிறைந்த ஒரு அமைதி யாத்திரையை காந்திஜி நடத்தினார். நேட்டால் வாழ் இந்தியர்கள் காந்திஜியுடனும் அகிம்சையுடனும் கைகோர்த்தனர். அது அவர்களுக்கு வெற்றியையும் சுதந்திரத்தையும் வாங்கி தந்தது. இதுவே காந்திஜியின்
முதல் அகிம்சை வழி பெற்றது. பிறகு அவர் இந்தியா திரும்பிய போது பல இடங்களில் அகிம்சை போராட்டத்தை நடத்த வேண்டியிருந்தது. பீகாரில் உள்ள சம்ரானில் தீன்காதியா முறை பின்பற்றப்பட்டது. இந்த சுரண்டல் முறையில் இந்திய விவசாயிகள் தங்களது நிலத்தில் நீலச்சாய் செடிகளை கட்டாயமாக வளர்க்க வேண்டும் என்று வற்புறுத்தப்பட்டனர். சம்ரானில் சேர்ந்த விவசாயிகள் காந்தியடிகளை உதவிக்க ஆளித்தனர். காந்தியடிகள் அங்கு வருகை புரிந்தவுடன் அங்கிருக்கும் காவல்துறையினரால் கருணையாக மறுக்கப்பட்டார். அங்கிருந்து வெளியேறுமாறு வற்புறுத்தப்பட்டார். இந்த ஜெயந்தியானது காட்டு தீர்ப்பு ஒன்று உலகம் எங்கும் பரவியது. காந்திஜிக்கு ஆதரவாக 1000+ மேற்பட்டோர் அங்கு திரண்டனர். நம் நாடு முதல் முதலாக ஒற்றுமை இயக்கத்தை கற்றுக்கொண்டதாக காந்திஜி அவர்கள் தெரிவித்தார். அதன் பிறகு தீன்காதி அமுறை ரத்து செய்யப்பட்டது. இதனை அடுத்து அகமதாபாத் மில்வேலி நிறுத்தம், கேதார் சத்தியாகிரகம் போன்றவற்றை நடத்தி காந்தியடிகள் மக்கள் தலைவராக திகழ்ந்தார். அதன் பிறகு ரௌலட் சட்டத்தை கொண்டு வந்தது நமது அரசு. இந்த சட்டத்தை கருப்பு சட்டம் என்று அழைத்த காந்தியடிகள் அதை எப்படியாவது முறியடிக்க வேண்டும் என்று நினைத்து நாடு முழுவதும் சத்தியாகிரக போராட்டத்துக்காக அழைப்பு விடுத்தார். இந்த போராட்டம் அமைதி மற்றும் பிரார்த்தனையுடன் இருக்க வேண்டும் என்று காந்திஜி அவர்கள் நினைத்தார். இந்த போராட்டத்தின் போது காந்திஜி அவர்கள் கைது செய்யப்பட்டதால் பஞ்சாபிற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டது. இதனை எதிர்த்த மக்கள் அனைவரும் ஜாலியன் வாலாபாக்கில் அமைதி போராட்டத்தை நடத்தினர். அப்போது யாரும் எதிர்பார்க்காத ஜெனரல் என்பவரால் அங்கு வரலாற்றில் காணாத வன்முறை திகழ்ந்தது. அரசின் தகவலின்படி 379 பேர் அந்த துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தனர். 1000+ மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர். நம் அகிம்சையை அன்று வன்முறையை கையில் எடுத்ததால் தான் இந்த 379 பேரை இழக்க வேண்டியிருந்தது. பெரியவர்களை வச்சுதான் அந்த அமைஞ்சிருக்கு. அவருடைய ஆரம்பமான அதுக்கு அது அந்த சேவாலயா உருவாக்க காரணமான முரளி அண்ணா, நாங்க முரளி அண்ணான்னு சொல்லுவோம், அவர் இங்க வந்துட்டு தான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு போனாரு. அவர் வந்து 3 தான் தன்னுடைய வாழ்க்கைய ஒரு லைட் மாதிரி எடுத்துட்டார். யாரு என்ன, பாரதியார், இந்த பக்கம் விவேகானந்தர், நடுவுல யாரு, அதனால பாரதியார், விவேகானந்தர், காந்தி, 3 வச்சுக்கிறதுனால அந்த அதனால நீங்க வந்து இவ்வளவு சிறப்பா காந்தி பத்தி சொன்னதுல எங்களுக்கு ஒன்றும் ஆச்சரியமே இல்லை. உண்மையிலேயே உங்களுடைய வயசு, நீங்க வந்து இப்ப 9 படிக்கிற ஒரு பெண்ணு ஒரு குழந்தைக்கு ரௌலட் சட்டம், அப்புறம் ஜாலியன் வாலாபாக், அப்புறம் அந்த இது தீன் கதியா, இந்த பேரே தெரிஞ்சிருக்காது, பெரியவங்களுக்கு கூட தெரியாது. இவ்வளவு நுணுக்கமா தெரியணும்னு சொன்னா அவங்க வந்து கண்டிப்பாக சேவாலயா குழந்தையா தான் இருக்கணும், சேவாலயா மாணவியா தான் இருக்கணும்ங்கிறது எங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு காந்திய நீங்க நிறைய சொல்றீங்க. அதனால மத்த பள்ளிக்கூடத்தை விட உங்க பள்ளிக்கூடத்துல காந்தி மிக சிறப்பாக, நானே வந்து உங்க ஆசிரியர்களுக்கு எல்லாம் கிளாஸ் எடுத்திருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால ரொம்ப மகிழ்ச்சி உங்களெல்லாம் சந்திக்கிறதுல. நீங்க சொல்றதுல ஒன்றும் ஆச்சரியமே இல்லை. ஆனாலும் ரொம்ப சிறப்பா தயார் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸா சொன்னீங்க. அகிம்சைங்கிறது காந்திக்கு தன்னுடைய 2 வேணும் இல்லையா, ஒன்னு சத்தியம்னு சொன்னா இன்னொன்னு அகிம்சை, ஒரு காயின்னு சொன்னா ஒரு காசுல ஒரு பக்கம் சத்தியம் இருந்தா இன்னொரு பக்கம் அகிம்சை இருக்கும். அதனால அகிம்சை வழியில் தான் சத்தியத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. அதனால அகிம்சை இல்லைன்னா காந்தி இல்லை. இந்த காலத்துக்கு மிக 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 தேவையான ஒன்னே ஒண்ணு அகிம்சை தான், அகிம்சை முறை தான். அதனால நீங்க சொன்னது அத்தனையுமே எங்களுக்கு மிக மகிழ்ச்சியா இருந்தது. உங்க வயசுல இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்களே, அவங்களுக்கு இன்னும் நல்லா அது ரொம்ப உபயோகமா இருக்கும். அகிம்சைங்கிறது உங்களை மாதிரி சின்ன பெண் குழந்தைகள் மனசுலயும் பெண்கள் மனசுல தான் ரொம்ப இன்னும் ஜாஸ்தி இருக்கும். எங்களை மாதிரி ஆம்பளைகள்லாம் கொஞ்சம் பயம் வந்துச்சுன்னு ஓடிடுவோம், நீங்க எல்லாம் அப்படியே நிப்பீங்க. அதனால்தான் காந்தி உங்ககிட்ட நம்பினார், உப்பு சத்தியாகிரகங்கிறது பெண்களிடம் தான் கொடுத்தார். அதனால மிக 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 டி ஜேவிதா மிகுந்த வாழ்த்துக்கள், எக்ஸலன்ட், சூப்பர், கங்கராச்சுலேஷன்ஸ். உங்களுடைய சொல்லி கொடுத்த மற்றும் உங்களுடைய கல்வி பள்ளி ஆசிரியைகளுக்கும் உங்களுடைய தலைவர் கிங்ஸ்டன் அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்து, காஞ்சனா மேடம் மறந்துட்டேன், அவங்களுக்கும் மிகுந்த நான் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ அடுத்தது கேட்கலாமா, கேக்குறீங்களா, உட்காந்துட்டு கேக்குறீங்களா? அடுத்தது யாரு தெரியுமா, ஆர் திவ்ய பாரதி, 12 வகுப்பு,
சில்ட்ரன் கார்டன் ஸ்கூல், சில்வர் தோட்டம் பெண்கள் மேல்நிலை பள்ளி, மயிலாப்பூர், சென்னை. திவ்யா பாரதி வந்திருக்கீங்களா? ஓ இருக்கா, ரெடியா இருக்கா. திவ்யா பாரதி, நீங்க என்ன செய்யணும்னா, இந்தியாவின் சுதந்திரத்திற்காக தலைமை ஏற்று நடத்தியிருந்தாலும் சுதந்திரத்திற்கு பிறகு எந்த பதவியும் காந்தியடிகள் வகிக்கவில்லை. இவை நமக்கு சொல்வன என்ன? ரொம்ப சிறப்பான விஷயம், நீங்க சொல்றதுக்கு ஆவலா காத்துக்கிட்டு இருக்கோம். அடிச்சு தூள் கலப்புங்க பாக்கலாம். எக்ஸலன்ட், ஆல் தி பெஸ்ட். இந்திய விடுதலை போரில் பங்கு கொண்டவர்கள் பலர், ஆனால் ஒருவருக்கு மட்டுமே ஆங்கில அரசாங்கம் அடிபணிந்தது. அவர்தான் சத்தியத்தின் மறுபுருவமான காந்தியடிகள். இன்று அவரின் 152வது பிறந்த நாள். சான்றோர்களின் பிறந்த நாள் அன்று அவர் தம் கருத்துக்களை உணர்வதே சிறந்ததாகும். அந்த வகையில் இந்திய விடுதலை போரில் முதன்மையாக திகழ்ந்தார் காந்தியடிகள். விடுதலைக்கு பின் எந்தவித பதவியையும் ஏற்கவில்லை. இது நமக்கு உணர்த்துவது என்ன என்பதை பற்றியே உங்கள் முன் உரையாட வந்துள்ளேன். என் பெயர் ராதிவ்ய பாரதி. நான் சிறுவத்தோட்ட மேல்நிலை பள்ளியில் 12வது வகுப்பில் வணிகவியல் பிரிவில் பயிலுகின்றேன். அறிவினால் ஆக்குவதுண்டோ பிரிதின் நோய், தன்னோய் போல் போற்றா கடை என்று வள்ளுவர் ஒரு கேள்வி கேட்கிறார். மற்றவர் துன்பத்தை தன் துன்பமாக கருதி அதனை நீக்குவதே அறிவுடையோர் செயல் என்கிறார். காந்தியடிகள் பாரிஸ்டர் பட்டம் பெற்றார் என்பது நாம் அனைவரும் அறிந்தது. தென்னாப்பிரிக்காவில் ஒரு வழக்கை வாதாட சென்ற போது சாதாரண மனிதராகத்தான் இருந்தார். சாதாரண மனிதர் என்றால் நம்மை போன்றவர் என நினைத்து விடக் கூடாது. உண்மையின் வடிவம் எக்காரணமும் பொய்யை உரைக்க மாட்டேன் என்கின்ற உறுதி. இந்த உறுதியும் நேர்மையும் தான் காந்தியடிகளை ஒரு உன்னத மனிதராக கட்டமைத்தது எனலாம். தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்களுக்கு நடந்த கொடுமைகளை கண்ட காந்தியடிகள் போராட முடிவு செய்தார். அங்கு சென்ற பின்புதான் தெரிந்தது நிறவெறி என்றால் என்ன என்பதை அறிந்து அதிர்ந்து போனார் காந்தியடிகள். வந்தோம், வாதாடினோம், தாய்நாடு திரும்பினோம் என்று சாதாரண மனிதராக இல்லாமல் இந்தியர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி அவர் தம் உரிமைக்காக போராடினார். உண்மையில் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த ஆங்கில அதிகாரிகள் பலருக்கும் காந்தியடிகளை மிகவும் பிடித்தது. ஆனால் அவர் செல்லும் அகிம்சை வழிதான் பிடிக்கவில்லை. போராட்டம் என்றால் ஆயுதங்கள் என்ற நிலையை அறவே முறியடித்தவர் நமது காந்தியடிகள். வழக்கறிஞர்கள் தலைப்பாகை அணியக்கூடாது, காலணி அணியக்கூடாது, மக்கள் கட்டி வந்த தேவையற்ற வரி என இவற்றை எல்லாம் முறியடித்து வெற்றி கண்டார். இந்தியாவிற்கு திரும்பிய பொழுது தென்னாப்பிரிக்காவை விடவும் நிலைமை மோசமாக இருப்பதை அறிந்தார். அங்கு பயன்படுத்திய அதே முறைத்தான் இங்கும் வெற்றியை ஈட்டி தரும் என்று அறிந்தார். போராடினார், வெற்றி பெற்றார். என் வாழ்வே என் செய்தி என்று தைரியமாக கூறினார். இந்த தைரியம் நமக்கு வருமா? வராது. ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி அதன் மூலம் சமூக விடுதலையை பெறுபவர் அடுத்து எதிர்பார்ப்பது பெரும் பதவியை தான். ஆனால் இந்தியா விடுதலை பெற்ற அன்று காந்தியடிகள் எங்கிருந்தார் தெரியுமா? விடுதலை கொண்டாட்டம் நடைபெறும் இடத்திலா? இல்லை, இல்லை. தேசிய கொடியை ஏற்ற கூட அவர் அங்கு வரவில்லை. மேற்கு வங்கத்தில் நவகாளி என்னும் இடத்தில் மிகப்பெரிய இனக்கலவரம் நடந்தது. அங்கு பாதிக்கப்பட்டவர்களை காண சென்றிருந்தார். கயவர்கள் வழி எங்கும் முள்வெளியை போட்டு வைத்திருந்தனர். இவை அனைத்தும் ஒருபோதும் காந்தியடிகளை பின்னடைய செய்யவில்லை. இவற்றையெல்லாம் படித்தறிந்து நான் வியந்து போனேன் என கூறலாம். பாபுஜி, விடுதலை கொண்டாட்டம் நேரத்தில் இல்லாமல் எங்கு சென்றீர்கள் என்று மற்றவர் கேட்டபோது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இனி இவர்களுக்கு என் உதவி என்பது தேவைப்படாது. தான் செய்த வேலைகளுக்கு கூட உரிமை கொண்டாடாத உன்னத உள்ளம் கொண்டவர் நமது மகாத்மா அவர்கள். சமூக நீதியினை வேண்டினார். ராமராஜ்யம் அமைய வேண்டும் என்று விரும்பினார். ஆம், ஆட்சியாளர்கள் மக்களின் அடிமைகள், மக்களுக்காக மட்டுமே வாழ வேண்டும் என்று உரைக்க கூறினார். மக்களின் மனதில் இடம்பெற வேண்டும் எனில் மக்களோடு மக்களாகவே வாழ அவர் விரும்பினார். எனவே அவருக்கு பதவி ஆசை என்பது இல்லை. பதவி ஆசை இருந்தால் பாதக செயல் செய்ய அஞ்ச மாட்டார்கள். பதவி ஆசை இல்லாதால் தான் அவர் கடைசி வரை மகாத்மாவாகவே இருந்தார். இவற்றையெல்லாம் நமக்கு விட்டு சென்ற செய்திகளாகும். பற்றுக பற்றற்றான் பற்றினை என்று வள்ளுவர் கூறுவது போல் அரசியலில் ஈடுபட்ட பொழுதும் பதவி ஆசை இன்றி வாழ்ந்தார் காந்தியடிகள். பல பதவிகள் அவரை தேடி வந்தனர், அவற்றையெல்லாம் புறக்கணித்தார். ஏன் தெரியுமா? அவர் பதவி என்ற சிறைக்குள் ஆட்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. ஒப்புயர்வற்ற விடுதலையை மட்டுமே அவர் விரும்பினார். ஆம், நம்மை போன்ற இளைஞர்களுக்கு அவர் விட்டு சென்ற செய்தி என்ன தெரியுமா? போராடு, போராடு, உன் பிரச்சனை திரும்பறை அல்ல, உன் முயற்சி திரும்பறை என்று கூறினார். எனவே மன ஊக்கம் குறைந்துள்ள அனைவருமே காந்தியடிகளின் கருத்தை கேட்டு மன எழுச்சி பெறுவீர். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்
பையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையான் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று வள்ளுவரின் வாக்கிற்கு இணைய அகிம்சை வழியில் காந்தியடிகள் நம்முடன் என்றும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார். வாழ்க காந்தியம், வளர்க அதன் சக்தி, வந்தே மாத்திரம். வாய்ப்பளித்ததற்கு நன்றி. எக்ஸலன்ட், எக்ஸலன்ட், பிரமாதமா. ஒரு சின்ன ஒரு 12 வயசு பொண்ணு குழந்தை இவ்வளவு பேசுறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பெருமைப்படணும். மனசுல தோணது அப்படியே சொல்லக்கூடிய ஒரு தைரியத்தோட அருமையா பேசிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அதுல வந்து முக்கியமா என்னன்னா, எந்த பதவியும் ஏன் வகிக்க கூடாதுன்னு சொன்னாரு. ரொம்ப அருமையான பாயிண்ட். ஏன்னா அது முடித்தோம்னு சொன்னா நம்ம மக்களோட இணைய முடியாது. விருப்பப்பட்டா கூட இப்ப வர முடியாது தெரியுமா? அவங்க வந்து பார்க்கணும், பேசணும்னு நினைச்சா கூட ஏகப்பட்ட செக்யூரிட்டி பயம். மக்களோட மக்களா ஐக்கியப்படுத்திக்கணும்னு நினைச்சா எந்த பதவிக்கும் போகாம அவங்களுக்கு சேவை செய்யறதுதான் மிக சிறப்பான விஷயம். நீனும் பிற்காலத்துல ஒரு பெரிய பதவிக்கு வந்து, அதாவது பெரிய போராட்டம்லாம், பெரிய பதவி நல்ல நிலைக்கு வந்துட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. சரி, அடுத்த அடுத்த குழந்தை என்ன, பரணி என்ன பேசுறான்னு கேட்கலாமா? சரி, அடுத்தது வந்து எங்களுடைய காந்தி கல்வி நிலையத்தினுடைய டாக்டர் பிரேமா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பம் இன்னைக்கு என்ன தெரியுமா? இந்த மாதிரி சென்னப்பட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன கிராமம், அது விருதுநகர் பக்கத்துல இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, என்னுடைய எம்எஸ்சி வந்து செந்தில்குமார் நாடார் கல்வியில தான் நான் பண்ணேன். எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி 1975-77 வரை பண்ணேன். என்னால மறக்க முடியாத கெமிஸ்ட்ரி வாழ்க்கை அது. அந்த காலத்துல கெமிஸ்ட்ரியை தான் என்னுடைய முதல் முதல் விருப்பமான, 1000 புத்தகம் இருந்தாலும் கெமிஸ்ட்ரியை போய் எடுக்கக்கூடிய அளவுக்கு என் அதன் மீது ஒரு பெரிய அடங்காத ஒரு பிரியத்தையும் காதலையும் ஏற்படுத்தினது இந்த செந்தில்குமார் நாடார் கல்லூரி தான். அதனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சென்னம்பட்டியிலேருந்து ஒரு சின்ன கிராமத்திலேருந்து நீங்க பேச போறீங்க. பரணி வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன் சார். ஆ ரைட், ஓ ரெடியாவே இருக்கீங்களா? சூப்பர், வெரி குட். பரணி 10ஆம் கிளாஸ் ஏ பள்ளி ஏ பிரிவை சேர்ந்தவங்க. இவங்க என்ன சொல்ல போறாங்கன்னா, காந்தியினுடைய மத 10ஆம் கிளாஸ் ஏ பிரிவு, எம் பரணி. உங்களுடைய குரலை கேட்கறதுக்கு நாங்க சென்னையில ரொம்ப ஆர்வமா காத்திருக்கோம். காந்தியடிகளின் மத நல்லிணக்க கோட்பாடுகளின் இக்காலத்திற்காக பொருத்தம், உண்மையிலேயே நீங்க பேசுறது ஒரு உச்சமான ஒரு தலைப்பான ஒரு முக்கியமான தலைப்பா தான் இருக்கும். அதனால நீங்க பேசுறதெல்லாம் நாங்க ஆர்வமா காத்துட்டு இருக்கோம். வெரி குட், ஆரம்பிக்க. ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள். இந்து நாடா உயர்நிலை பள்ளி கே சென்னம்பட்டியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மூ பரணியாகிய நான் அவைக்கு வணக்கம் சொல்லி என் உரையை தொடங்குகின்றேன். கற்களை உருட்டி வந்து கரைத்து மணலாக்குகிறார். கல்லான மணல்களை கரைத்திட நீ முயன்றதுண்டோ? காந்தியவர் முயன்றாரே. அரையாடை முடித்து எந்த பீரங்கியாலும் தகர்க்க முடியாத அகிம்சையை நிறுத்தி மத நல்லிணக்கம் என்ற பாதையை வகுத்து தந்த அண்ணல் காந்தியடிகளின் பாதங்களை தொட்டு வணங்கி கூறுகிறேன். கூண்டுகளை உடைப்போம், நமக்கான கூடுகளை படைப்போம். மாமனிதர்களாய் வருகிறா மனிதர்களே, நீங்கள் மத நல்லிணக்கத்தை தோள்களிலும் கண்களிலும் நெஞ்சிலும் சுமந்து கொண்டிருக்கிற என்னை போன்ற இந்தியர் அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த காந்தி ஜெயந்தி வாழ்த்துக்கள். மத நல்லிணக்கம் என்பதே மத நல்லிணக்கத்தை வலியுறுத்த வேண்டும் என்று வாதாடுவதே மனித கூட்டமே. மத நல்லிணக்கத்தோடு வாழ் என்று ஆணையிடுவதே நம்முடைய நாகரிகத்திற்கு விரோதம். மத நல்லிணக்கம் தான் இந்த மண்ணின் இயல்பு. மத நல்லிணக்கம் தான் மனித நாகரிகம். மத நல்லிணக்கம் தான் வாழ்க்கை முறை. ஆனால் மத நல்லிணக்கம் என்ற ஒரு கருத்தியலை வலியுறுத்தி நாம் இன்று கொண்டாடுவதும் கூட்டம் இடுவதும் கோஷம் இடுவதும் தீர்மானம் இடுவதும்
நம்முடைய நாகரிகம் எங்கோ கரைப்பட்டிருக்கிறது என்பதே பொருளாகும். தேசிய கொடிக்கு என்ன பொருள் தெரியுமா? தேசிய கொடியை வகுத்தவர்கள் என்ன பொருளில் வடிவமைத்தார்கள் என்றெல்லாம் எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரை மேலே உள்ள காவு நிறம் இந்துக்களையும், நடுவில் உள்ள வெள்ளை நிறம் கிறிஸ்தவர்களையும், கீழே உள்ள பச்சை நிறம் முஸ்லிம்களையும் குறிப்பதாகவும், இந்த மூன்று மதங்களும் நல்லிணக்க போல திகழ வேண்டும் என்பதற்காகவே எங்கள் பாரத கொடி பட்டலி வீசி பறக்கிறது என்றே நினைக்கின்றேன். நாகூர் தர்காவிற்கு போன இந்துக்கள் முடியிறக்குகிறார்கள், வேளாங்கண்ணிக்கு போனால் இந்துக்கள் நேர்த்தி கடன் செலுத்துகிறார்கள், தஞ்சை மாரியம்மன் கோவிலுக்கு போனால் இஸ்லாமிய சகோதரர்கள் கூட காணிக்கை செலுத்துகிறார்கள். இந்த மத நல்லிணக்கம் என்பது மதம் சொல்லி வந்ததல்ல, அரசியல் சொல்லி வந்ததல்ல, இனம் சொல்லி வந்ததல்ல. தளராத மனப்படைத்த அந்த தடியேறி ஆட்டை குறைத்து கதர் உடுத்தி சாம்ரான் முதல் பாரத பறிப்பு வரை நின்று வென்ற அண்ணல் காந்தியடிகள் சொல்லி வந்தது. அண்ணல் காந்தியடிகளின் முக்கியமான குணத்தில் ஒன்று அவரின் சமய சகிப்பு தன்மைதான். தம் வாழ்நாள் முழுவதும் சமய சகிப்பு தன்மையை கடமையாக கொண்டிருந்தார். இதே இந்த உலகத்தில் முக்கியமான விஷயம் திணிக்கப்படுவது, மதத்தின் மீது மதம் திணிக்கப்படுவது, இவைதான் உலகின் ஆகச்சிறந்த வன்முறை என்று நினைக்கின்றேன். இதை கவனித்துக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் சொற்பொழிவு கேட்க வந்தவர்கள் அல்ல, சொற்களை கொண்டாட வந்தவர்கள் அல்ல, கருத்துக்களை தேடி வந்தவர்கள், தத்துவத்தை தேடி வந்தவர்கள், மனித நேயத்தை உயர்த்தி பிடிக்க வந்த கூட்டம் எங்கள் கூட்டம். உங்கள் தோழர்களுக்கு சொல்லுங்கள், குடும்பங்களுக்கு சொல்லுங்கள், உறவினர்களுக்கு சொல்லுங்கள், மத நல்லிணக்கத்தால் மட்டுமே இந்தியா வெற்றி பெற முடியும், மதங்களால் வெற்றி பெற முடியாது என்பதை இந்த உலகிற்கு உயர்த்தி சொல்லுங்கள். நிலாவில் இந்தியா இறங்கி இருக்கிறது, இந்தியன் பாதாளத்தில் இறங்கிவிட வேண்டாம். மத நல்லிணக்கம் வாழ்க, கொண்டாடுகிறவர்கள் வாழ்க. கடைசியாக மனிதநேய புறா என்ற ஒரு சிறுகதையை கூறுகிறேன். ஒரு சிவன் கோவிலின் கோபுரத்தில் நிறைய புறாக்கள் வாழ்ந்து வந்தன. கோவிலுக்கு கும்பாபிஷேகம் வந்தது, கோவிலுக்கு வெள்ளை அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் அங்கே வாழ முடியாமல் போன புறாக்கள் பக்கத்தில் இருந்த மாதா கோவிலுக்கு போய் வாழ ஆரம்பித்தன. அவைகள் நிம்மதியாக இருக்கும் போது கிறிஸ்துமஸ் வந்தது, அங்கேயும் கோவிலுக்கு வெள்ளை அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அங்கேயும் வாழ முடியாத காரணத்தால் புறாக்கள் பள்ளி வாசலுக்கு போய் வாழ ஆரம்பித்தன. அங்கே ரம்ஜானுக்காக மசூதியை சுத்தப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் புறாக்களுக்கு மீண்டும் தொல்லை ஏற்பட்டு விட்டது. அதனால் புறாக்களுக்கு மீண்டும் தொல்லை ஏற்பட்டு விட்டது. அந்த புறாக்கள் மீண்டும் கோயிலுக்கே போய் வாழ ஆரம்பித்து விட்டன. இந்த ஒரு மத கலவரம் ஏற்பட்டது. அந்த கலவரத்தில் பலர் ஒருவரை ஒருவர் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டனர், பலர் ஒருவரை ஒருவர் கத்தியால் வெட்டி கொண்டனர். இந்த ரத்த காட்சியை மாடங்களில் இருந்த புறாக்கள் எட்டி பார்த்தனர். அதில் ஒரு குஞ்சு புறா கேட்டது தன் அம்மாவிடம், இந்த மனிதர்களுக்கு என்ன ஆயிற்று அப்படின்னு. அதற்கு அம்மா புறா சொன்னது, இந்த மனிதர்களுக்கு மதம் பிடித்து விட்டது என்றது. அதற்கு குஞ்சு புறா கேட்டது, நமக்கு ஏன் மதம் பிடிக்கவில்லை என்று கேட்டது. அதற்கு அம்மா புற அமைதியாக சொன்னது, நாம் கோவிலில் இருந்தாலும் சர்ச்சில் இருந்தாலும் பள்ளிவாசலில் இருந்தாலும் நம் பெயர் புறாதான். ஆனால் மனிதர்கள் கோயிலில் இருக்கும் போது இந்து, சர்ச்சில் இருக்கும் போது கிறிஸ்தவர், பள்ளிவாசலில் இருந்தால் முஸ்லீம் ஆகி விடுகிறார்கள், இதனால் தான் இப்படி இருக்கின்றனர் என்று கூறியது. அனைத்து மதங்களும் நமக்கு அன்பை மட்டுமே போதிக்கின்றன. மனிதர்களாகிய நாம் சமய சகிப்பு தன்மையோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். என் உரைக்கு செவிமடுத்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். உனக்கு மட்டும், உன்னுடைய பேச்சுக்கு மட்டும் நான் எந்திரிச்சு நின்று வணக்கம் சொல்றேன். அவ்வளவு அழகா பேசிட்டேன். இப்ப சத்தியத்துக்கு இந்தியாவிற்கு ரொம்ப அவசியம், உலகத்துக்கே ரொம்ப அவசியமான விஷயம் பேசிட்டு பொண்ணேன், ரொம்ப மகிழ்ச்சி. அது ஒரு சின்ன கிராமத்திலேருந்து இவ்வளோ அழகா நம்ம மத நல்லிணக்கமும் மத முக்கியம் தான் இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமான இந்தியாவுக்கு தேவைப்படுது. அதை ரொம்ப அழகா சொல்லிட்டேன், ரொம்ப உணர்வோடு சொல்லிட்டேன். உனக்கு பாராட்டு, எனக்கு வார்த்தைகளே இல்லை. உங்க கல்லூரி, உங்க பள்ளி, பால்ராஜா ஆசிரியர் இருக்காரா? அவருக்கு ரொம்ப என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீ ரொம்ப அழகா பேசின, இன்னும் நல்லா படிச்சு காந்தியை படிச்சு இன்னும் சிறப்பா உள் வாங்கிட்டு நிறைய சொல்லணும். ஆனா இந்த பகுதி தான் காந்தியினுடைய மிக முக்கியமான பகுதி. இதற்கோசரமே அவர் உயிரை கொடுத்தாரு. அத்தனை மக்களும் நம்ம அத்தனை இதே பல்வேறு மதத்தை சேர்ந்தவர்களும் ஜாதியை சேர்ந்தவர்களும் ஒன்னா இணைந்து வாழ வேண்டும்ங்கிறதுக்கு தான் தன்னுடைய வாழ்க்கையினுடைய செய்தியா கடைசியில சொல்லிட்டு இறந்து போனாரு. அதை ரொம்ப அழகா சொல்லியிருக்கேன்னு உனக்கு வந்து எனக்கு பாராட்ட வார்த்தைகளே இல்லை. உங்களுடைய உயர்நிலை பள்ளி, இந்து நாடா உயர்நிலை பள்ளிக்கு என்னுடைய மிகுந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் நல்ல சிறப்பாக நீ வர வேண்டும். அது ஏதோ ஒரு சின்ன ஒரு கிராமத்திலேருந்து இவ்வளவு அழகா பேசியிருக்கேன் நீ.
ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வயசு எங்களுடைய தலைவர் அண்ணாமலையும் சேர்ந்திருக்காரு. அவரு பிரேமா நாங்க எல்லாம் உங்க கிராமத்துக்கு வருவோம், உங்களெல்லாம் சந்திப்போம் என்ற ஒரு மிக மகிழ்ச்சியான செய்தி. ஆமா, எனக்கு உங்களை மாதிரி பள்ளிக்கூடம் கிடைக்கிறது அதிசயம்தான், ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப இந்த அண்ணாமலை, நீங்க டெல்லியில இருந்து ஏதாவது ரெண்டு வார்த்தை அந்த குழந்தைய பாராட்டி சொல்லுங்களேன். எவ்வளவு அழகா சொல்லிடுச்சு. இந்த வாய்ஸ் கேட்கல, உங்களோட மியூட்ல இருக்கு. முடிஞ்சு வந்தேன், போட்டுருவோம் நினைச்சேன். ரொம்ப சந்தோஷம், எல்லாரும் பிரேமா மேடம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இது வந்து இந்த நிகழ்ச்சியா வந்து பிரேமா மேடத்தோட ஆசைதான். பேசுறதை விட பசங்களை பேச சொல்லுவோம், பசங்க நல்லா பேசுவாங்க, அவங்கள பேச சொல்லுவோம், அவங்கள பேச சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. எப்போதுமே காந்தி ஜெயந்தி அப்படின்னு கொஞ்சம் வயசானவங்களா, ஒரு 90 வயசு 95 வயசுக்காரங்களை தான் முதல் பிரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. வந்து கேட்கும் போதே என்ன கேட்பாங்கன்னா, யாராச்சும் கொஞ்சம் வயசானவங்க இருந்தா சொல்லுங்களேன் சார், காந்தி ஜெயந்திக்கு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி தியாகியை கூப்பிட்டணும் இப்படியே கேட்டு கேட்டு பழகி போச்சு எங்களுக்கு எல்லாம். அதனால உங்க பிரேம மேடம் வந்து இந்த தடவை வந்து மாணவர்களா பேசட்டும், குழந்தைங்க பேசட்டும் அப்படின்னு சொன்னோன்னு நாங்களே ரொம்ப உற்சாகமா வந்து சரின்னு சொல்லிட்டோம். நீங்க தான் நீங்க சிறப்பு பேச்சாளர்கள், நாங்க எல்லாரும் வந்து உங்க பேச்ச பூராத்தையும் கேட்கறதுக்காக தான் வந்தோம். அதனால உங்களை எல்லாத்தையும் உங்களை டீச்சர்ஸ் வந்து ரொம்ப உருவாக்கி இருக்கிறாங்க. நீங்க படிச்சதை விட உங்க டீச்சர்ஸ், உங்க டீச்சர்ஸ் படிச்சதை விட உங்க அப்பா அம்மா, அவங்க படிச்சது தான் அதிகம் இல்லையா? நீங்க ஒரு வேலையை சொல்லிட்டீங்க அவங்க கிட்ட, அவங்க பாவம் அவங்க ராத்திரி பகலா எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. அதனால நீங்களும் அதை ரொம்ப அற்புதமா பேசியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க எதிர்காலத்துல காந்தியோட செய்திகளை எப்படி சொல்றது அப்படின்றதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்க எல்லாரும் உங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு உண்மையை சொல்றேன், இன்னைக்கு வந்து நான் தேசிய காந்தி அருங்காட்சியகத்தோட இயக்குனரா புதுடெல்லியில இருக்கிறேன். ஆனா நான் முதல் முதல்ல பேசினது மாணவனா, நான் 3வது வகுப்பு படிக்கும் போது எங்க அக்கா வந்து காந்திய பத்தி எழுதி வச்சிருந்தாங்க ஒரு நோட்ஸ், என்னைய பேச சொன்னாங்க. அப்ப இந்த மாணவர் மன்றம் மாதிரி ஒண்ணு இருக்கும், இலக்கிய மன்றம்னு, அதுல 3வது படிக்கும் போது என்னைய பேச சொல்லிட்டாங்க. நான் எங்க அக்கா எழுதின பூராத்தையும் மனப்பாடம் பண்ணி அன்னைக்கு பேசினேன். அதான் என்னோட முதல் பேச்சு, காந்தியை பத்தி தான் நான் முதல் பேசினேன். கடைசியில இன்னைக்கு காந்தி மியூசியத்தோட இயக்குனராகவே வந்திருக்கேன். அதனால உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒருவேளை நீங்களும் இது மாதிரி பெரிய இயக்குனரா வரலாம், இதுக்கு மேல எங்கேயோ போகலாம், அதுக்கான வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். மாணவ செல்வங்களே, உங்களுடைய நம்ம நம்மளுடைய காந்தி மியூசியத்தினுடைய தலைவர் டைரக்டருடைய ஆசி உங்களுக்கு கிடைச்சது பெரிய பெரிய பாக்கியம் உங்களுக்கெல்லாம். இப்போ அடுத்தது நிகழ்ச்சியினுடைய இது வந்து சிறப்புரை. என் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறவர் வந்து பேராசிரியர் விஜயராமன் எம்ங்கிறவர். அவர் வந்து பூண்டி புஷ்பம் காலேஜினுடைய வணிகத்துறை பேராசிரியராக இருந்து பணி நிறைவு பெற்றவர், காஞ்சி மேலே மிகுந்த பக்தி உடையவர். அவர் நீங்கள் சொல்கிறத எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. அதனால் அதையும் சேர்த்து உங்களுக்கு இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியாக சிறப்புரையாக காந்தியை பத்தி சொல்லுவாரு. நானும் உங்க பக்கத்துல சேர்ந்துக்கிட்டு அவர் என்ன சொல்றாருங்கிறது கேக்குறேன். நீங்க எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? கேக்கலாமா? சொல்லுங்க, கேக்கலாமா? கேக்கலாம் சார். வெரி குட், சூப்பர். எஸ் சார். வணக்கம். வணக்கம். நிறைய பிள்ளைகளை, பள்ளி பிள்ளைகள், உங்களை பார்க்கறது எல்லாருக்கும் மகிழ்ச்சி. உங்களுடைய ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் பார்த்தா எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு. ஏன்னா உண்மையிலேயே மனசார சொல்றேன், ஏன்னா பிள்ளைகள் வந்து இந்த அளவுக்கு இந்த வயசுல தயார் பண்றது பெரிய விஷயம். கல்லூரியில எல்லாம் கொஞ்சம் கஷ்டம், சின்ன பிள்ளைகளை உங்களை தயார் பண்ணியிருக்காங்கன்னா ஆசிரியர்களுடைய பெருமை தான். பெற்றோர்கள்லாம் உங்களுக்கு துணையா இருந்திருக்காங்க. இதெல்லாம் உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா இந்த சின்ன வயசுல உங்களை தயார் பண்றதுதான் பெரிய அளவில் கொண்டு போய் விடும்.
அதுவும் காந்தியை பத்தி சாதாரணமா பொது மேடைகள்ல பேசுறது பொது விஷயங்கள் பேசுறது வேற, காந்தியை பத்தி காந்தியோட சிந்தனைகளை பத்தி அவர் நமக்கு சொல்லி கொடுத்ததை பத்தி இன்னைக்கு பேசுறதுக்கு ஆட்கள் ரொம்ப குறைச்ச. ஏன்னா காந்தி நிறைய தேவைப்படுறார். இன்னைக்குதான் அவர் வாழ்ந்த காலத்துல தேவைப்பட்டதை விட இன்னைக்கு அவர் விட்டு சென்ற விஷயங்கள் அறம் விழுமியம் எல்லா விஷயத்தையும் காப்பாத்திக்கிறதுக்கு அவர் நமக்கு தேவைப்படுறார். அப்போ அவரை பத்தி நீங்க எல்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சிருந்தாதான் முடியும். உங்க மாதிரி அவரும் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது ரொம்ப புத்திசாலித்தனமா தான் இருந்தார், ரொம்ப புத்திசாலித்தனமான மாணவர் அவர். நான் பின்னாடி மோகனையா சொன்ன மாதிரி ஒரு கடற்கறிஞரை வந்தார், உங்களுக்கு எல்லாரும் தெரியும். ஒரு படிப்புல ரொம்ப படு சூட்டிகையா, நம்ம சாதாரணமா நல்லா படிக்கிற பிள்ளைங்கள சூட்டிகையான்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ரொம்ப சூட்டிகையான பையனா தான் இருந்திருக்கார். சொல்ல போனா அவர் மனசுக்குள்ள ஒரு அச்சத்தோடையே படிப்பார் எப்பவும். என்ன அச்சம் தெரியுமா, நாம படிக்கிற போது நம்ம ஆசிரியர்கள் நாம சரியா படிக்கல, நாம பள்ளியில ஒழுங்கா நடக்கல அப்படின்னு எந்த ஆசிரியரும் நம்ம கண்டிச்சிடக்கூடாது அப்படிங்கிற அச்சத்தோடையே அவர் படிச்சார். ஒரு ஆசிரியர் நம்மளை கண்டிக்க கூடாது அப்படின்னு அச்சத்தோட அவர் படிச்சார்னா அவருடைய படிப்பையும் தன்னுடைய வாழ்க்கை முறையும் எப்படி அமைச்சிருக்கணும்னு பாருங்க. ரொம்ப கவனமா இருந்திருக்கிறார், ரொம்ப எச்சரிக்கையா இருந்திருக்கிறார். அப்போ வகுப்புல சொல்லி கொடுத்ததை முழுமையா கவனிச்சிருக்கார், வீட்டுல போய் முறையா படிச்சிருக்கார், மறுநாள் வந்து புரிஞ்சுக்கிட்டு மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறார். எப்பொழுதாவது ஒரு வேளை தான் வகுப்புல சரியா படிக்கல, ஆசிரியர் சொல்லி கொடுத்ததை புரிஞ்சுக்கல அப்படின்னு நினைச்சார்னா கண்ணீர் விட்டு அழுதுருக்கார் காந்தி. நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்குறாங்க, நமக்கு புரிஞ்சிக்க முடியலன்னு கண்ணீர் விட்டு அழுதுருக்கிறார். ஒரு ஆசிரியரால் ஒரு மாணவன் கண்டிக்கப்படக்கூடாது. எதுக்காக தெரியுமா, படிக்காம இருக்கிறதுக்காக மட்டுமல்ல தன்னுடைய நடத்தைக்காகவும் கண்டிக்கப்படக்கூடாது. படிப்பு சரியா இல்லாம இருந்தால் கூட மறுநாளோ அடுத்தோ படிச்சு சரி பண்ணிக்கலாம். ஆங்கிலத்துல ஒரு பழமொழி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரி திங் லாஸ்ட்னு சொல்லுவாங்க, நடத்தை பழுதானால் எல்லாம் பழுதாகிவிடும்னு சொல்லுவாங்க. அது படிச்சுட்டா மட்டும் ஒழுக்கமா இருப்பான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. படிப்பறிவுங்கிறது வேற, ஒழுக்கமா இருக்கிறதுங்கிறது வேற. தன்னுடைய நடத்தையிலும் ஒழுக்கமாக ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று காந்தி நினைச்சார். படிப்பிலும் சரியா இருந்தார், தன்னுடைய நடத்தையிலையும் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது அவர் ஒழுங்கா இருக்க நினைச்சார், இருந்தார். படிப்பு சரியில்லை நடத்தை சரியில்லைன்னு யாரும் நம்மளை சொல்லிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தார் காந்தி. படிக்கும்போது அப்படிதான் இருந்தார், உங்க வயதுல அப்படித்தான் அவர் படிச்சார். ரொம்ப மனசால ரொம்ப கஷ்டப்பட்டும் தன்னை வாழ்க்கையை ஒழுங்கா அமைச்சுக்கணுங்கிறதுலயும் ரொம்ப தெளிவா இருந்தார். இப்போ திவ்ய பாரதி ஒரு செய்தி சொன்னாங்க, நீங்க கவனிச்சிங்களா, திவ்ய பாரதி பேசுற போது ஒரு குறிப்பா ஒரு செய்தி சொன்னாங்க. என்ன தெரியுமா, பொய் சொல்லக்கூடாதுங்கிற காந்தியுடைய கொள்கை. திவ்ய பாரதி சொன்னீங்களா, திவ்ய பாரதி இருக்கீங்க, நீங்க பேசும்போது பொய் சொல்லக்கூடாதுங்கிறத சொன்னீங்க. பொய் சொல்லக்கூடாதுன்னா வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்கள்ல பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலையை பல பேருக்கு அமையும், குறிப்பா சின்ன பிள்ளைகள்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. உதாரணமா யாரோ நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு வைங்களேன், நம்ம அப்பாவோ அம்மாவோ நான் வர்றான் நான் வீட்டுல இருக்கேன் இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வரும்போது எதுக்கோ வருவார், இவர் அவரை தவிர்க்க நினைப்பாரு, கடை வாங்க வரலாம், வேற எதுக்கோ பேசி நேரத்தை வீணடிக்கிறது பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவாங்க பெத்தவங்க, நான் வர்றான் வர்றான் இல்லேன்னு இல்லேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது என்ன சொல்லலாம், என்ன சொல்லலாம், வர்றாரு வர்றாரு, வேற வேலையா இருக்காங்க, போய் நேரம் போய் நேரம் வர்றீங்களா அல்லது காத்து காத்து இருக்கிறீங்களா இல்ல நாளை நாளை வர்றீங்களா அப்படின்னு சொல்லணும். சின்ன பிள்ளைங்கள்ட்ட பொய் சொல்லி சொல்ல வளர்க்கவே கூடாது. ஒரு சின்ன உதாரண உதாரணமா இருந்தா இருந்தா காந்தி ஆஞ்சி ஆச்சரியத்துல நடந்து நடந்தது. இப்ப பிரார்த்தனை நடக்குது, பிரார்த்தனை ஆரம்பிக்க முன்னாடி அந்த ஆச்சரமத்தில் இருக்கிற ஒரு பெற்றோருடைய ஓடி ஓடி வர, மகாத்மா பொய் சொல்லலாமா அப்படின்னு காந்தியில கேக்குது அந்த குழந்தை. காந்தி என்ன சொல்லுவார்,
கூப்பிட்டு இப்ப சொல்லுமா பொய் சொல்லக்கூடாது, யாரு பொய் சொன்னது அப்படின்னு காந்தி கேக்குறாரு. இப்ப காந்தி கிட்ட இங்க வாங்க அப்படின்னு காந்தி அழைச்சுக்கிட்டு இன்னொருத்தர் காமிக்குது அந்த குழந்தை, பெண் குழந்தை, இவர் தான் என்கிட்ட பொய் சொன்னார் அப்படின்னு. உடனே தொண்டரை காந்தி கூப்பிடுறார். ஆச்சிரமம்னா தொண்டர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, கூடவே நிறைய இருப்பாங்க. அப்ப தொண்டர்கிட்ட கூப்பிட்டு நீ என்ன பொய் சொன்ன அப்படின்னு கேக்குறாரு. அந்த குழந்தைய சொல்லுது, இவர் கையில ஒரு எலுமிச்சம்பழம் வச்சிருந்தாரு, அந்த எலுமிச்சம்பழத்தை நான் கேட்டேன், அவர் என்ன பண்ணாருன்னா கைய அப்படி மூடிட்டு மேல ஒசத்தி அப்படி ஓங்கி வீசிட்டு ஆத்துல விழுந்துருச்சுன்னு என்கிட்ட பொய் சொல்லிட்டார், ஆனா கையில எலுமிச்சம்பழத்தை வச்சிருந்தார் அப்படின்னு அந்த குழந்தை சொன்னிச்சு. காந்திக்கு புரிஞ்சுக்கிட்டார். உடனே கூப்பிட்டாரு அந்த தொண்டர்கிட்ட, நீ என்ன சொல்லலாம், இந்த எலுமிச்சம்பழம் வேற ஒருத்தருக்கு கொடுக்க போற, வேற ஒருத்தருக்கு அது பயன்பட போகுது அப்படிங்கிற உண்மையை நீ சொல்லியிருக்கணும் அந்த குழந்தைகிட்ட. அதுக்கு நேராவே கையில எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு ஆத்துல விட்டேஞ்சிட்டேன்னு சொன்னா அந்த குழந்தை நீ பொய் சொல்றேங்கிறத அது புரிஞ்சுக்கிட்டு. குழந்தைகள் மனசுல பெரியவங்க பொய் விதையை விதைக்க கூடாது, புரிஞ்சுக்க, இன்னுமே எந்த சந்தர்ப்பத்திலையும் பொய் சொல்லக்கூடாது, அதுவும் சின்ன குழந்தைங்கள்ட்ட பொய் சொல்லவே கூடாதுங்கிற பாடத்தை அன்னைக்கு தொண்டருக்கு காந்தி சொல்லி கொடுத்தார். பரணி ஒரு விஷயம் பேசினாங்க. என்ன பேசினாங்க ஞாபகம் இருக்கா, கடைசியா பேசினாங்களே பரணி, மத நல்லிக்கல நல்லிணக்கத்தை பத்தி பேசுனீங்க இல்லையா, மத நல்லிணக்கத்தை பத்தி பேசுனீங்களா? ஆமா சார். காந்தி இறந்த போது ஒரு பெரிய வதந்தி இந்தியா முழுக்க பரவிச்சு. அது என்ன வதந்தி தெரியுமா, காந்தியை சுட்டவன் ஒரு முஸ்லீம் அப்படின்னு ஒரு வதந்தி பரவிச்சு. அந்த வதந்தி இந்தியா முழுக்க பரவினது மாதிரி சென்னையிலையும் பரவிச்சு. சென்னையில பரவின போது திருவல்லிக்கேணி பகுதியில மிக விரைவா பரவிச்சு. அப்போ அந்த பகுதியில எழுத்தாளர் ஜெயகாந்தன் இருந்தார், நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, வாய்ப்பு இல்லை, உங்க ஆசிரியர்கள் கேள்விப்பட்டிருப்பாங்க, உங்களுடைய பெற்றோர்கள் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, ரொம்ப மகிழ்ச்சி, நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கார். தமிழ்ல வெளிவந்த நாவல்கள்ல எழுத்துக்கள்ல இரண்டாவதாக ஞானபீடு விருது பெற்றவர் அவர். அவர் பத்தி அந்த தகவல் நம்ம சொல்லலாம். அவர் சென்னையில இருக்கார், அப்போ இளம் வயது. அப்ப என்ன பண்றார், வேக வேகமா வெளியில போய் எல்லா இடங்கள்லயும் பூந்து காந்தியை சுட்டு கொன்றவன் ஒரு இந்து, காந்தியை சுட்டு கொன்றவன் ஒரு இந்து அப்படின்னு திரும்ப திரும்ப எல்லா இடத்துலயும் சொல்லிட்டே வந்தார். அதனால சில மத கலவரங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அவரு வதந்தி பரப்புறதுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா, எதிரியாவது வந்திருக்கா சொல்லுங்க பாக்கலாம். உழைக்காமல் உண்ணலாகாது அந்த சொல்ல எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா? சரி, வேத புத்தகங்கள்ல ஏதாவது கேள்விப்பட்டீங்களா, பகவத்கீதை, குரான், பைபிள், வேலையமா சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். திவ்யா சொல்லுங்க, ஏதோ சொல்ல வரீங்க. பைபிள்ல வர வாசகம் அது, உடைக்காதவன் உன்னலாகாதுங்கிறது பைபிள்ல வர வாசகம். காந்தி அவருக்கு பிடிச்சது பகவத்கீதை, ஆனாலும் அதுக்கு சமமா குரான் படிச்சிருக்கார், பைபிள் படிச்சிருக்கிறார். ஆங்கிலத்துல பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸ் சொல்லுவோம், பைபிள்ல இருந்து வர வாசகங்களை மேற்கோள் காட்டி பேசிட்டே இருப்பார். அது மட்டும் இல்ல, பேசுறது மட்டும் இல்ல, ஒருத்தர் வந்து காந்தி சொன்னதை பேசுறது பெருசு அல்ல, அவர் சொன்னதை நடைமுறைப்படுத்துறதுதான் முக்கியம். இயேசுநாதர் உழைக்காதவன் உண்ணலாகாது அப்படின்னு பேசிட்டு போறது பெருசு இல்ல. காந்தி தன்னுடைய உடல் உழைப்பு இல்லாமல் ஒரு நாள் கூட ஒரு பருக்கை கூட அவர் உண்டதில்லை. தன்னுடைய உடல் உழைப்ப செலுத்தாமல் அவர் சாப்பிட்டதில்லை. அவர் மட்டும் இல்ல, அவர் கூட இருக்க ஆச்சிரமத்தில் இருந்த
யாருமே உடைச்சுதான் சாப்பிடணும், ஏதாவது ஒரு வேலையை அவங்க செய்யணும், அவர்களுக்கு தெரிந்த வேலையை அவங்க செய்யலாம். சின்ன உதாரணம், அவதேஷ் அப்படின்னு ஒரு இளம் வயதுக்காரர் இளைஞர், அவதேஷ்னு பேர் அவருக்கு. அவர் ஒரு நாள் காந்தியோட ஆச்சிரமத்துக்கு வர்றார். வரும்போது என்ன சொல்றாருன்னா, எனக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, ஆனால் நான் இங்கே புறப்பட்டு வந்துட்டேன், எனக்கு ஏதாவது வழி பண்ணி கொடுங்க அப்படின்னு காந்திகிட்ட கேட்குறார். காந்தி என்ன சொல்றார், சரி இவர் பசியாக இருக்கார், இவருக்கு ஏதாவது வழி செய்யணும்னு நினைக்கிறார். ஆனால் அடுத்து அந்த இளைஞர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மாநாட்டுக்கு நான் புறப்பட்டு வந்தேன், எங்கள் ஊர்லேருந்து கராச்சியில் ஒரு மாநாடு நடந்தது, அந்த கராச்சி மாநாட்டுக்காக நான் வந்தேன், அந்த மாநாட்டுக்கு கையில் காசு இல்லாமல் புறப்பட்டு வந்தேன்னு சொன்னோன்னா காந்தி கோபம் வந்துருச்சு. கையில் உனக்கு காசு இல்லை, காசு இல்லாமல் எதுக்கு மாநாட்டுக்கு புறப்பட்டு வந்த, காசு இல்லாமல் இன்னொரு இடத்துக்கு போகணும்னு அவசியம் என்ன வந்திருக்கு, மாநாட்டுக்கு உன்னை காசு இல்லாமல் வரலன்னு யாராவது கேட்டாங்களா? கையில் காசு இல்லாமல் ஒரு இடத்துக்கு நீ போகக்கூடாது, நீ ஏன் முன்னாடியே சாப்பிட்றதுக்கு வழி இல்லைன்னு சொல்கிற இல்லையா, நீ வரலன்னா காந்தி கோச்சிக்குவாரா, நீ வந்தாதான் நான் கோச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னா, அதுதான் காந்தி. இவனுக்கு ஏதாவது வழி பண்ணணும்னு நினைக்கிறார். அப்போ ஆசிரமத்தில் ஒரு வேலை கொடுக்குறார், உனக்கு என்ன வேலை தெரியும் தெரியுமோ அந்த வேலையை பார், நீ அந்த வேலையை பார்த்துட்டு சாப்பிடு, கையில் காசு இல்லைன்னு இனிமேல் சொல்லாத, ஆனால் சும்மா உனக்கு இங்கே சோறு போட மாட்டேன், உனக்கு தினம் எட்டனா கூலி, எட்டனானா எவ்வளோ தெரியுமா, இன்னைக்கு 60 ரூபா எட்டனா உனக்கு தினசரி சம்பளம் கொடுக்குறேன், அந்த சம்பளத்தை வாங்கிட்டு இங்கே வேலையை பார் அப்படின்னு சொல்கிறார். ஒருத்தனுடைய உழைப்பு இல்லாமல் சாப்பிடக்கூடாதுங்கிறதையும் உணர்த்துறார், அவனுக்கு உழைப்புக்கு ஒரு வாய்ப்பையும் காந்தி ஏற்படுத்தி கொடுக்குறார். அந்த பையன் பின்னாடி ரொம்ப பெரிய ஆளாக வந்தார் அவர், அவர் பேர் அவதேஷ் அப்படின்னு சொல்றது. அப்புறம் இந்த காலம் தவறாமை நேரம் தவறாமை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதில் காந்தி ரொம்ப கடுமையாக இருப்பார். கடுமையானா ரொம்ப கடுமையாக இருப்பார் காந்தின்னா, அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு இருக்கணும், குறிப்பிட்ட நேரத்துக்கு எதையும் செய்யணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பார். அவர் இறந்தபோது அன்னைக்கு பிரார்த்தனைக்கு காலமாக ரொம்ப மெதுவாக, கொஞ்சம் 2 நிமிஷமா 5 நிமிஷமா லேட்டாகி தான் வந்தார். கனியமாக அவர் வாழ்க்கையில் தாமதமாக போனது அது அன்னைக்கு தான் இருக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி காந்தி வாழ்க்கையில் நடந்தது நேரம் தவறாமை. ஆசிரமத்தில் மதியம் 12 மணிக்கு சாப்பாடு போடுவாங்க, 12 மணிக்கு சாப்பாடு பரிமாறிவாங்க, 12:05 சாப்பிட உட்காரணும். காந்தி உள்பட, அவர் தான் விதியை வகுத்தவர், குறிப்பிட்ட நேரத்தில் எல்லாம் செய்யணும், சாப்பாடு உள்பட நேரத்துக்கு செஞ்சாதான் அடுத்த பணியை செய்யலாம்னு காந்தி நினைக்கிறார். காந்தி என்ன பண்றார், சாப்பாட்டுக்கு 1 நிமிடம் தாமதமாக வர்றார், 12:05 சாப்பிட உட்காரணும், ஆனால் 12:06 அவர் வர்றார். 12:06 வந்தோடனே நேரம் ஆரம்பிச்சு, இந்த மந்திரம் ஓதுறது எல்லாம் காதில் விடுது. உடனே காந்தி வெளியில் நின்றுட்டார். நீங்கள் சாப்பிட்ற இடத்துல இந்த வெளில வழியாக வந்து மகாத்மா உள்ளே வாங்க அப்படின்னா, நான் வரமாட்டேன் அப்படின்றார் காந்தி. ஏன்னா இல்லை, 12:05 சாப்பிடலான்னு சொல்லி விதியை வகுத்தது நான் தான், நான் 1 நிமிஷம் தாமதமாக வந்ததை பார்த்தா மற்றவன் இன்னும் 10 நிமிஷம் தாமதமாக வருவாங்க, விதியை ஏற்படுத்திய நானே விதியை மாற்றக்கூடாது, 12:05 வந்திருக்கணும், நான் வெளியிலே நிற்கிறேன், நீங்கள்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறார். இது பெருசல்ல, அடுத்து அவர் சொன்னதுதான் இன்னும் கூடுதலாக பிள்ளைகள்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியது. இன்னைக்கு தண்டனை அடைஞ்சவங்கலாம் தப்பிச்சுக்கிறது முயற்சி பண்ணுறாங்க, தப்பிச்சு போகிறதுக்கு மற்றவர்கள் துணை செய்கிறாங்க. நம்முடைய உள் உணர்வு நம்ம உறுத்தணும், நாம் தவறு செஞ்சுருக்கோம், அந்த தவறுக்கு நமக்கு தண்டனைக்கு ஆளாகணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரணும். சின்ன பிள்ளைகள்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும், ஒரு மனசை என்ன பாடுபட்டுருக்காருங்க அதை பாருங்கள். அப்போ ஏன் இந்த ஒருத்தர் என்ன பண்ணுறார், நாற்காலி எடுத்தாந்து போடுறார், மகாத்மா இல்லையா நீங்கள் உட்காருங்க அப்படின்னு. காந்தி, நாற்காலியில் நான் உட்கார மாட்டேன், ஏன்னா தாமதமாக வந்ததுக்கு எனக்கு தண்டனையே, நான் இந்த பந்தி முடிகிற வரைக்கும் நின்று கொண்டு தான் இருக்க வேண்டும். நல்லா கவனிக்கணும், சட்டத்தை வகுத்தரே சட்டத்தை விதிவிலக்கு கொடுத்து மீறிட்டு போனா மற்றவங்களாம் எப்படி நாளைக்கு கேள்வி கேட்க முடியாது இல்லையா, தாமதமா வந்ததுக்கு முதல் பந்தியில அவர் சாப்பிட முடியல, அதுக்கு தண்டனையும் அடைகிறார், என்ன நின்று கொண்டே இருக்கிறார், அதுக்கு அடுத்த பந்தியில தான் அவர் சாப்பிட போனார். நல்லா நாம இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, இவ்வளவு கடுமையா இருக்க முடியணுமா, 1 நிமிஷம் தாமதம் வந்து சாப்பிட்டா என்ன, அது அல்ல. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு என்ன சொல்றாங்களோ அதை அவங்க கடைபிடிக்கணும். அதுல காந்தி ரொம்ப தெளிவா இருப்பார்,
சில பேர் அந்த ஒழுங்குல சும்மா இப்படி பரவாயில்ல அப்படின்லாம் இருக்க மாட்டார் காந்தி. பர்ஃபெக்ஷன்னா 100% பர்ஃபெக்ஷன், சரியா இருக்கணும்னா 100% சரியா இருக்கணும். இப்படி இப்படிலாம் இருக்க முடியாது அப்படின்னா என்ன எப்படியா போயிடும், 5% ஒழுங்கா இருக்கிற அளவுக்கு 95% மோசமா போயிடும். அதனால எல்லாத்திலையும் அவர் காந்தி கடுமையா இருந்தார். இன்னொன்னு, காந்தியை நெறிப்படுத்தினதுல நாடகங்களை சொல்லலாம், அதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை, நிறைய படிச்சிருப்பீங்க. குறிப்பா அவரை நெறிப்படுத்தின ஒரு நூல் கேள்விப்பட்டிருப்பீங்களா, யாராவது சொல்ல முடியுமா? ஒரு புத்தகம் அவரை ஒழுங்குபடுத்தினுச்சு. ஒரு புத்தகம் அவர் ஏழைகளுக்காக எதுவும் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தினுச்சு. ஒரு புத்தகம் ஏழைகளுக்காகவே பாடுபட வேண்டும்ங்கிற எண்ணத்தை அவர் உருவாக்கி கொடுத்துச்சு. அது என்ன புத்தகம்னு யாராவது சொல்ல முடியுமா? அது ஒரு வெளிநாட்டு நூல், வெளிநாட்டு எழுத்தாளர் எழுதினது. பிள்ளைகளை யாராவது சொல்ல முடியுமா? ஜான் ரஸ்கின் எழுதின அன்டு திஸ் லாஸ்ட், கடையனுக்கும் கடை தேற்றம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். அதுல தான் ரஞ்சனா ஒரு செய்தி சொன்னாங்க இல்லையா, ரஞ்சனா என்ன சொன்னாங்க, வக்கீல்கள் பொய் சொல்ற தொழில், வக்கீல் தொழில்னு சொன்னதா சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? நீங்க தான் சொன்னீங்க. காந்தி சொல்றார், உழைப்புல ஏற்றத்தாழ்வு கிடையாது. அந்த அன்டு திஸ் லாஸ்டுக்கு ஒரு விரிவுரை எழுதுறார், அதுக்கு பேர் தான் சர்வோதயம். சர்வோதயங்கிற நூல் எழுதுறார், நீங்க படிச்சிருப்பீங்க அந்த நூலை தமிழில். அதுக்கு வந்து ஆங்கிலத்தில் பேரஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம், அப்படியே பொழிப்புரை எழுதுறது. அதில் அவர் சொல்றார், ஒரு வழக்கறிஞர் பணியும் முடித்திருத்துவோர் பணியும் ஒன்று. இதில் நீங்கள் நல்லா கவனிக்கணும், வழக்கறிஞருடைய மதிப்பை காந்தி குறைக்கல, முடித்திருத்துவோர் பணியை மேலே ஏற்றவும் இல்லை. எந்த பணி ஆற்றினாலும் கழிவறை சுத்தம் செய்தவனும் சரி, துப்புரவு பணி செய்கிறவனும் சரி, வழக்கறிஞர் தொழில் செய்தவரும் சரி, முடித்திருத்தும் பணியை செய்கிறவரும் சரி, எல்லோரும் வேலையில் பாகுபாடு கிடையாது, ஒரே மாதிரி தான் இருக்காங்கன்னு அவர் சொல்றார். அந்த அன்டு திஸ் லாஸ்ட் அவர் மனசுல பணியில் ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படிங்கிறத அவர் சொல்லி கொடுத்து. உடல் உழைப்புங்கிறது ரொம்ப முக்கியம். உடல் உழைப்புல ரெண்டு விஷயம், நாம உழைச்சோம்ங்கிற திருப்தி, இன்னொன்னு உடல் உழைப்புனால நம்ம ஆரோக்கியமும் காக்கப்படும். காந்தி வந்து மிஸ்டர் வாக்கர் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க காந்திய. அவர் நடங்கிறது ஓட்டம், நடக்கிறாருன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை நடந்து போவார்னு சொல்லுவாங்க. அவர் பாட்டு வேக வேகமா அவர் நடந்து போறாரு, பின்னாடி போறவங்க அவர் பின்னாடி, காந்தி நடந்து போறது பின்னாடி இருக்கவங்க ஓடுவாங்களா, அப்படி அவருடைய வேகம் இருக்கும். அதனால அவர் என்ன செய்வார்னா, எந்த உழைப்பும் சரியானதுதான், எந்த வேலையும் யார் வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை காந்தி உருவாக்குனார். தோட்ட வேலை செய்யலாம். இன்னொன்னு சொன்னா நீங்க கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க, மாணவர்கள் ஒரு ஆசிரியர் என்ன வேலை செய்ய சொல்றாரோ அதை ஆசிரியரும் செய்ய தயாரா இருக்கணும்னு சொன்னார். நீங்க தான் டீச்சர்ஸ் அதை போய் கேட்டுறாதீங்க, உங்க ஆசிரியர்கள்ட்ட என்ன செய்ய சொல்றீங்க நீங்க செய்வீங்களா? எதுக்கு சொல்ல வரேன்னா, தான் செய்ய முடியாத ஒரு வேலையை மற்றவர்களை செய்ய சொல்லக்கூடாது அப்படின்னு காந்தி சொல்றார். நான் செய்ய மாட்டேன், நீ அதான் செய்யணும், ஏ இங்க வா அந்த கீழே பேப்பர் கிடக்கு பாரு, அதை எடுத்து குப்பையில போடு, இவர் சொல்றத இவரே போய் எடுத்து போடணும். காந்தி செஞ்சார் அதை. நிறைய பேர் பெரியவங்க செய்யறாங்க இன்னைக்கும், அந்த உழைப்பினுடைய மகிமையை உணர்ந்தவர்கள் எந்த வேலையும் இல்லை நம்ம செய்யலாம் அப்படின்னு செய்வாங்க. இதை போய் நம்ம செய்யறதாவது 4 பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, சேச்சே டேட்டி ஃபெலோ நம்மளை திட்டுவாங்க அப்படின்னு நினைக்கவே கூடாது. சமூகத்தை நம்ம முன்மாதிரியா இருக்கணும், பிள்ளைங்களாம் அதை கத்துக்கணும், எந்த வேலையும் நாம செய்யலாம், அதுல வந்து ஒன்னும் இழிவே கிடையாது. அதுதான் காந்தி நமக்கு சொல்லி கொடுத்தது, அதான் அந்த ஜான் ரஸ்கின்ல இருந்து காந்தி எடுத்துக்கிட்டது. அது ஜீவிதா தென்னாப்பிரிக்காவில் காந்தியை பத்தி சொன்னீங்களா? தென்னாப்பிரிக்கா பத்தி சொன்னீங்க. கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்லங்கிறது வேற விஷயம். கடவுளை நம்புகிறவர்கள், பாடா எல்லாத்தையும் நான் சாமிகிட்ட ஒப்படைச்சிட்டேன், அவர் என்னன்னாலும் பண்ணட்டும், என் பாரத்தெல்லாம் கடவுள் மேல போட்டுட்டேன் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அது என்ன தெரியுமா, அதாவது அடிப்படையில காந்தி சிந்தனையில நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, ஏதோ ஒரு நம்பிக்கை, ஒரு சுமை தாங்கி மாதிரி இறக்கி வைக்கிறதுக்கு நம்ம மனசுல எண்ணம் இருக்கணும். கடவுள் இருக்காரு இல்லையன்னு வேணா வேண்டாம், அப்பாடா கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். மனுஷனுக்கு ஏதாவது நேரத்தில் நிம்மதி வரணும் இல்லையா, கவலையோடய இருக்கக்கூடாது இல்லையா, என்னடா பண்றது, சரி ஏதாவது நடக்கிறது நடக்கட்டும், கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டா நிம்மதியா தூங்கலாம், இல்லைன்னா
விடிய விடிய தூங்காம தான் படுத்து கிடக்கணும். அதாவது நம்ம சுமையை இறக்கி வைக்கிறதுக்குங்கிற கடவுள உருவம் நமக்கு தேவைப்படுது. தென்னாப்பிரிக்கால இருக்கும்போது காந்திக்கு காலன் பேக் அப்படின்னு ஒரு நண்பர் இருந்தார். அவர் ஒரு நெருங்கிய நண்பர். தென்னாப்பிரிக்கால காந்தி அந்த சத்தியாகிரகெல்லாம் அங்கே தான் பயிற்சி பெற்றார் அவர். அப்போ காந்திக்கு நிறைய எதிரிகள் உருவாங்கினாங்க. காந்தி யாராவது போற வழியில தாக்கிடுவாங்க அப்படிங்கிற அச்சம் காந்தியோட நண்பர் காலன் பாக்கு இருந்தது. அவர் என்ன பண்றாருன்னா, காந்திக்கே தெரியாம அப்பெல்லாம் காந்தி இப்ப இந்த தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு 4 நாளைக்கு முடிய நூற்றாண்டு விழா கொண்டாடணும், அரை அடிக்கு மாத்தினதெல்லாம் அப்புறம் தானே, அவரெல்லாம் கோட்டு சூட் போட்டு பிரமாதமா இருந்தவர் தான் தென்னாப்பிரிக்கால. அப்ப ஒரு நாள் என்ன பண்றாரு, காந்தி வெளியிடும் போது தன்னுடைய கோட்டு எடுக்கிறார். கோட்டு கனமா இருக்கு. கனமா இருக்கு என்னன்னு பார்த்தா, கோட்டு உள்ளக்குள்ள ஒரு துப்பாக்கி இருக்கு, ரிவால்வர். காந்தி என்ன பண்றாரு, எப்படி இந்த துப்பாக்கி உள்ளர வந்துச்சுன்னு பாக்குறாரு. அவருடைய நண்பர் காலன் பாக் வர்றாரு. ஒண்ணும் இல்ல, சும்மா சொல்லுங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்கன்னு கேக்குறாரு காந்தி. இல்ல உங்களுக்கு நிறைய எதிரிகள் உருவாயிட்டாங்க, முரடர்கள் நிறைய உங்களுக்கு தாக்கிறதுக்கு தயாராங்க. அப்புறம் முரடர்கள்ட்ட காந்தி அடிபட்டு இருக்காரு தென்னாப்பிரிக்கால, ரோட்ல அடிபட்டு கிடக்குறாரு, தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் வீட்டுல வச்சு காப்பாத்தி இருக்கிறார். அதனால நீ வெளியில போகும்போது பாதுகாப்பா போகணும்னு தான் துப்பாக்கி கொண்டுட்டு போகணும்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றார். அதனால காந்தி சொல்றார், என் சட்டப்பையில நீ துப்பாக்கிய போட்டிருக்க, துப்பாக்கிய போட்டது எதுக்கு, என்னை காப்பாத்துக்கிறதுக்கு. நான் கடவுள் மேல் பக்தி உள்ளவன், கடவுள் மேல பக்தி இருக்கிறவனை நீ என்னை காப்பாத்த முடியாது. கடவுள் என்ன காப்பாத்துவார், கடவுளுடைய வேலையை நீ எடுத்துக்காத. துப்பாக்கியெல்லாம் நான் எடுத்துட்டு போக மாட்டேன், காப்பாத்தணும்னா கடவுள் காப்பாத்தட்டும். கடவுள் காப்பாத்தாத என்ன நீ காப்பாத்திட முடியுமா, இந்த வேலையெல்லாம் நீ வச்சுக்காதுன்னு காலன் பாக்கிட்ட சொல்லிட்டு போறார். அந்த அளவுக்கு தன்னம்பிக்கையும் துணிச்சல் உள்ளவர். நாம என்ன பண்ணுவோம், ஒரு வேலை நடக்கலைன்னா பெருஜார் மேல பழி போட்டு, நீ ஒன்னாலதான் கெட்டு போச்சு, நீ சொல்லியிருந்தா நான் பண்ணியிருப்பேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. காந்தி என்ன பண்றாரு, ஒரு கூட்டத்துக்கு போகணும், புறப்பட்டு இருக்காரு. கூட்டம் நடத்தணும், வந்து அழைச்சிட்டு போறேன்னு சொல்றாங்க, ஆனா அவங்க நேரத்துக்கு வரல. இவர் என்ன பண்றாரு, பதஷ்டம் வேற, என்ன நேரத்தை கடைபிடிக்கிறவர் இல்லையா, வெறும்னு எழுந்து வெளில வர்றார். வரும்போது எழுத்தாளர் நண்பர், அதாவது எப்படின்னு சொல்றதுன்னு தெரியல, ஒரு 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 பெரிய மனிதர் அவர். அவர் வந்து வர்றாரு எழுத்தாளர், அவர் சைக்கிள்ல வர்றார். அவர் சைக்கிளை பிடிக்கிட்டு காந்தி வேக வேகமா மிச்சம் வந்து கூட்டத்துக்கு போயிடுறாரு. இந்த கூட்டத்துல இருக்கவங்கலாம் பாக்குறான், ஐயோ நம்ம அழைக்கவில்லையே, இவர் பாட்டு வந்துட்டாரு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. எதையும் பெருத்தியார பாத்துக்கிட்டு இருக்கிறது, பெருத்தியார் நம்பிட்டு இருக்கிறது காந்திக்கு அறவே பிடிக்காது. தன் காலில் தான் நிக்கணும், எல்லாத்தையும் ஒழுங்கா நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறவர். கையில காசு இல்லாம இருந்த போது ஒரு தடவை செருப்பு பிஞ்சு போச்சு அவர் காலில் போ செருப்பு. அப்போ மனு காந்தி கூட இருந்தவங்க அந்த செருப்பை தைக்கிறது கொடுத்துட்டாங்க. காந்தி செருப்பு எங்கன்னு கேட்கிறாரு. செருப்பு தைக்க கொடுத்துட்டேன், செருப்பு தைக்க கொடுத்துட்டேன், எவ்வளவு காசு எட்டனா, நீனு நானும் சம்பாரிச்சு வச்சிருக்கேம்மா, செருப்பை தைக்க எது கொடுத்த போய் செருப்பை வாங்கிட்டு வந்துடுறாரு. செருப்பு அந்த அம்மா வாங்கிட்டு வந்துடுறாங்க. வாங்கிட்டு வந்தோன்னா காந்தி என்ன பண்றாரு, அதை வச்சிருக்க பாக்குறாரு. அந்த செருப்பை தைக்க வாங்கினார் இல்லையா அவர், இந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி, அவரும் கூட வந்துட்டார். ஐயா நீங்க காசெல்லாம் கொடுக்க வேண்டாம், இந்த செருப்பை நீ போட்டுங்கண்ணா. முடியாது, நான் காசு வாங்கிக்க கூடாது அப்படின்னு நினைச்சா இந்த செருப்பு தைக்கிறத எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு செருப்பு தைக்கிற தொழிலையும் காந்தி கத்துக்கிட்டார். காந்திட்டது நாம கத்துக்க வேண்டியது, அவர் என்னெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தாரோ அதையெல்லாம் பள்ளி பிள்ளைகளான நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். நன்றி, வணக்கம். ரொம்ப மிக அருமையா பேசினாரு. நல்லா கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா, மனசுக்குள்ள எல்லாத்தையும் வாங்கிக்கணும். அதனால ரொம்ப மகிழ்ச்சி நீங்க இன்னைக்கு ராமலிங்கம் ஐயா. குழந்தைகள், இந்த குழந்தைகள் எல்லோருமே மிக அதிர்ஷ்டசாலிகள். இப்ப இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியான நன்றி உரை எங்களுக்கெல்லாம் மிக உதவி செய்து கொண்டிருக்கும் திரு சரவணன் அவர்கள். அவர் வந்து நம்ம அண்ணாமலை காந்தி கல்வி நிலையத்தினுடைய, அங்கே காந்தி மியூசியத்தினுடைய தலைவராக இருக்கார் இல்லையா, அவருடைய பேச்சை கேட்டுட்டு தான் காந்தி மேலே. அப்போ வந்து ஜெயா டிவின்னு ஒன்று இருந்தது, ஒரு சின்ன ஒரு சார் பொதிகை சார் பொதிகையா பொதிகை 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 முத முதல்ல நீங்க கேட்டு வந்தது ஜெயா டிவி தானே இல்லையா? இல்ல சார், இல்ல பொதிகை பொதிகை. அதுல வந்து அண்ணாமலையோட பேச்ச கேட்டு அதனால சத்தியோடைய அண்ணாமலை அவர் கையில அதனால இப்ப வந்து அவருக்கு அவ்வளவு ஈடுபாட்டோட நம்ம காந்தி கல்வி நிலையத்துல இப்ப கூட காலையில நடந்த பங்கன்ல அவர் தான் ரொம்ப ஈடுபட்டாரு. அவரை வந்து உங்களுக்கு எல்லாம் ஒரு நன்றி உரை சொல்ல உங்களை அழைக்கிறேன்.
ரொம்ப காந்தி மேல ஈடுபாடு உள்ளவர், நிறைய படிச்சிருந்தவர். அவர் வெறும் நன்றி உரைன்னு எல்லாருக்கும் நன்றியும் சொல்லிட்டு போக மாட்டாரு, உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமும் சொல்லுவாரு, கேளுங்க. நானும் அவரோட அது கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க சரவணன், குழந்தைகளோட பேசுங்க, உங்களுக்கு பிடிச்ச வேலை. அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. ரொம்ப சந்தோஷம். யூஸ்வலா அண்ணாமலை சார் சொன்ன மாதிரி காந்தி சம்பந்தமான கூட்டங்கள்லாம் பெரிய பெரிய தலைவர்கள் இல்ல பெரிய மனிதர்கள் வயசானவங்க இவங்க தான் பேசுவாங்க. குழந்தைங்களை நம்ம கூப்பிட்டு வச்சு அவங்க முன்னாடி நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். இந்த முறைதான் வித்தியாசமா பிரேமா மேடமுடைய சிந்தனையில ஒரு புதிய வடிவம் ஒன்று உருவாகியிருக்கு. குழந்தைங்க பேசி நம்ம கேட்கறது ரொம்ப சரியான ஒரு வழிமுறைன்னு நான் நினைக்கிறேன். காந்தி கல்வி நிலையம் வந்து இந்த வருஷம் காந்தி ஜெயந்தியை வந்து மிகச்சிறப்பாக கொண்டாடுறது. குழந்தைங்க பேசி நம்ம கேட்கறதோட ஒரு சிறப்பு ஒன்று இருக்க முடியுமா? என்ன, நான்கு குழந்தைங்களும் ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. ரஞ்சனாவா இருக்கட்டும், ஜீவிதாவா இருக்கட்டும், பரணியா இருக்கட்டும், திவ்ய பாரதியா இருக்கட்டும், எல்லாரும் தேர்ந்தெடுத்துக்கிட்ட தலைப்பே வந்து காந்தியை பத்தி ஒரு ஒரு முழு பார்வையை வந்து நம்ம கொடுத்துருச்சு. அதுலயும் குறிப்பா அந்த பரணி ஒரு விஷயம் சொன்னாங்க, மத நல்லிணக்கம் தான் நம் வாழ்வியல் முறை அப்படின்னு. ரொம்ப இன்னைக்கு செய்தி வந்து அப்படியே பஞ்சிங்கா இருந்த அந்த 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 வார்த்தை அவங்க சொன்னது. ஒவ்வொரு குழந்தைங்களும் ரொம்ப சின்சியரா அதை தயாரிச்சு வந்து அதை ப்ரெசன்ட் பண்ணாங்க நம்ம முன்னாடி. எல்லாரும் அதுக்கு பின்னாடி இருக்க டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், இவங்களுடைய உழைப்பை வந்து இந்த நேரம் நினைச்சிக்காம இருக்க முடியல. முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அப்புறம் நான் ஒரு செய்தியை சொல்லணும்னு நினைச்சேன். சார் மோகன் சார் சொன்னாரு குழந்தைகளுக்கு ஏதாவது செய்தி சொல்லணும்னு. காந்தி வாழ்க்கையிலேருந்தே நானும் சொல்லிடலாம். அதுக்காக விஜயராமலிங்கம் சார் சொல்லும்போது ஒரு ஆசிரியர் உங்களுக்கு ஏதாவது வேலை கொடுக்குறாருன்னா ஆசிரியரும் அந்த வேலையை முதல்ல முன்னிருந்து செய்யணும், அவர் முன்னுதாரணமா இருக்கணும். உடனே அதனால நீங்க போய் உங்க ஆசிரியர்கிட்ட போய் யாரையும் நீங்க செய்றீங்களான்னு கேள்வி கேட்டுறாதீங்க அப்படின்னாரு. காந்தியே தன்னுடைய வாழ்க்கையில பொதுவா பெரியவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும்னு ஒரு ஒரு விஷயத்த சத்திய சோதனையில எழுதியிருக்காரு. நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம். காந்தி பள்ளிக்கூடத்துல மாணவனா இருக்கும்போது பள்ளிக்கூடத்துக்கு ஸ்கூலுக்கு இந்த நம்ம பள்ளிக்கூடத்துல எப்போ வராங்க இல்லையா, சிஓ டிஓலாம் இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க இல்லையா, ஸ்கூல்ல ஒழுங்கா பாடம் நடத்துறாங்களா, வாத்தியார் எல்லாம் பாடம் நடத்துறாங்களா, மாணவர்களுக்கு எல்லாம் பாடம் புரியுதா அப்படின்னு செக் பண்றதுக்கு வருவாங்க இல்லையா. அந்த மாதிரி காந்திக்கும் வந்தாங்க. காந்தியோட பாடத்துல வந்து காந்தியோட வகுப்புல வாத்தியார் பாடம் ஒழுங்கா சொல்லி கொடுக்குறாரா அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து செக் பண்ண வந்தார். வர்ற அன்னைக்கு எல்லாருக்கும் டிக்டேஷன்ஸ், ஆங்கிலத்துல வார்த்தைகள் சொல்லி அந்த வார்த்தைகளை வந்து ஸ்பெல்லிங் கரெக்டா எழுதணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் எழுதுறாங்க, எல்லா மாணவர்களும் காந்தியும் எழுதுறாரு. ஆனா காந்திக்கு ஒரு வார்த்தை சரியான ஸ்பெல்லிங் தெரியல, காந்தியை முழிக்கிறார். அவருடைய வகுப்பின் ஆசிரியர் காந்தி அந்த வார்த்தையை சரியா எழுத தெரியாம தவிக்கிறாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டார் அந்த ஆசிரியர். எல்லாரும் நல்லா எழுதுனா தானே அந்த ஆசிரியருக்கு இன்ஸ்பெக்டர் முன்னாடி ஒரு நல்ல பேர் கிடைக்கும், பள்ளிக்கூடத்துக்கு நல்ல பேர் கிடைக்கும்னு வாத்தியார் நினைப்பாரு. உடனே அவர் ரொம்ப ரகசியமா காந்தியுடைய காந்தியை பார்த்து சொல்றாரு, அதுக்கு அந்த வார்த்தைக்கு என்ன ஸ்பெல்லிங்கு அப்படின்னு பக்கத்துல இருக்க பையனை பார்த்து எழுது அப்படிங்கிறார், காப்பி அடி அப்படிங்கிறார். பொதுவா வாத்தியாருங்க காப்பி அடிக்க கூடாது அப்படின்னு தான் நம்மளை கண்டிப்பாங்க, காப்பி அடிக்கிறது தப்பு அப்படின்னு. ஆனா இந்த வாத்தியார் காந்தியை காப்பி அடிங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த செய்தியை காந்தியை எழுதிட்டு என்ன சொல்றாரு, நான் காப்பி அடிக்க மறுத்துட்டேன், அது என்னுடைய எனக்கு உடன்பாடா இல்லை, காப்பி வந்து அடிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை, நான் தவறா எழுதினாலும் பரவாயில்லை அப்படின்னு நான் விட்டுட்டேன். அப்ப நான் மட்டும் தான் அன்னைக்கு தவறா எழுதியிருந்தேன், மற்ற எல்லாரும் சரியா எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி சொல்றாரு. அது என்னைக்குமே நம்ம மனசுல அப்படியே பதிஞ்சிட்டு இருக்க வேண்டிய அப்படியே பதிவு பண்ணி வச்சுக்கணும் நமக்கு வயசானாலும். என்னன்னா நம்மை விட மூத்தவர்கள் தவறு செய்யும் போது, கிருஷ்ணன் சார் ஏதோ ஏதோ ப்ரெசன்டேஷன் கொடுக்குறீங்க, ப்ரெசன்டேஷனை நிறுத்துறீங்க, நம்மை விட மூத்தவர்களுடைய தவறுகளை நாம் பார்க்க கூடாது, அவர்களிடமிருந்து நல்லவற்றை மட்டுமே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், பெரியவர்களிடம் இருக்கிற குறைகளை நாம் காணக்கூடாது, அது நம்முடைய வேலை இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஸோ விஜயராமலிங்கம் சார் சொன்னதுடைய தொடர்ச்சியா நான் இந்த செய்தியை மாணவர்கள் அணைய உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். பெரியவர்கள்ட்ட இருந்து நம்ம கத்துக்கிறதுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, அதை மட்டும் எடுத்துக்குவோம். பெரியவர்கள்ட்ட நம்ம ஏதாவது குறைய கண்டோம்னா அதை கண்டுக்காம இருக்கிறது தான் சரி, அதுல இருந்து நம்ம கத்துக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிறப்ப நம்ம அதையே பெருசுப்படுத்தணும். பெரியவர்களை என்னைக்குமே பெரியவர்களாவே பார்த்து மதிக்கவும் நமக்கு தெரியணும். அவர்களுடைய குறைகள்னால அவங்களை பெரியவங்க இல்லைன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. நம்ம ஆசிரியரோ தலைமை ஆசிரியரோ அப்பா அம்மாவோ அண்ணனோ அக்காவோ
இப்படி யார் இருந்தாலும் அவர்கள் விட்டு இருக்கிற நல்ல விஷயங்களை பார்த்து நம்ம கத்துக்கணும், குறைகளை கண்டுக்க கூடாது. ஏன்னா அது நமக்கு சரியான பாடத்தை தராது. பெரியவர்களை என்னைக்குமே அவங்க மேல இருக்கிற மதிய மரியாதையை நம்ம வந்து குறைச்சிக்கவும் கூடாது அப்படின்றத காந்தி அந்த நூல்ல எழுதுறாரு, பதிவு பண்றாரு. அதனால அந்த காப்பி அடிக்க சொன்ன அந்த வாத்தியார் மேல எனக்கு எந்த இடத்துலயும் மரியாதை குறையல அப்படின்னு சொல்றாரு. இந்த செய்தியை தான் நான் விஜயராமலிங்கம் சாருடைய பேச்சின் தொடர்ச்சியா சொல்லணும்னு நினைச்சேன். மற்றபடி எல்லா குழந்தைங்களும் ரொம்ப அருமையா பேசினீங்க. எல்லாரும் அண்ணாமலை சார் சொன்ன மாதிரி இந்த இன்னைக்கு எனக்கு என்னன்னா அதுல ஒரு பையன் கூட இல்லை, எல்லாமே நாளும் பெண்கள். அதுதான் எனக்கு ஒரே ஒரு வருத்தம். பெண்கள்கிட்ட தான் சத்தியாகிரகம் ரொம்ப எளிமையா போய் சேரும், அவங்களுக்கு தான் நல்லா புரியும். காந்தியை சொல்லியிருக்காருங்கிறதுனால எப்படி இருக்கா என்னன்னு தெரியல. ஒரு மக ஒரு பையனாவது வந்து பேசியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எல்லா பெண் குழந்தைகளுக்கும் நன்றிகள், பாராட்டுகள். நீங்க தொடர்ந்து காந்தியை படிக்கணும், காந்தி மாதிரி மற்ற விஷயங்கள் நல்ல விஷயங்களையும் படிக்கணும். படிச்சு உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க கடைபிடிக்க முயற்சி செய்யணும். காந்தியின் செய்தியை நீங்க வந்து உங்களுடைய வாழ்நாளின் கடைசி வரைக்கும் நீங்களும் கடைபிடிச்சு மற்றவங்களுக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிறது காந்தி கல்வி நிலையத்தின் ஆசை. அதற்கு தான் இந்த நிகழ்ச்சிகளை தான் தொடர்ந்து நாங்கள் நடத்துறோம். இது நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் இதனுடைய பிரதிபலிப்பு இருக்கணும், சமூகத்துல நம்ம அடுத்தவங்களோட பழகிறதுலையும் இந்த பிரதிபலிப்பு இருக்கணும். நம்ம இவங்க எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரி, அதாவது பதவிக்கு ஆசைப்படக்கூடாது, காரியத்துல எல்லாருக்கும் தொண்டு செய்யறதுல ஆசை இருக்கணும், மத நல்லிலக்கம் வேணும், அப்புறம் அகிம்சை எவ்வளவு அவசியம், வன்முறை கூடாது, சட்டங்கள் நமக்கு சட்டங்கள் அரசாங்கங்கள் போடுறதுங்கிறதுனாலே அது புனிதமாகி விடாது, மக்களின் நலனுக்கு எதிரானதா இருந்தா அந்த சட்டத்துக்கு உட்பட்டே நம்ம அதை எதிர்க்கவும் தயாரா இருக்கணும் அப்படிங்கிற நான்கு முக்கியமான செய்திகளை மாணவர்கள் நீங்க எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க மாணவிகள். அந்த செய்திகளை இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு இந்த காந்தி ஜெயந்தியை வந்து சிறப்பா கொண்டாடுவோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு, பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும், உங்கள் ஆசிரியர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்களுக்கும், வந்திருந்த மற்றவர்களுக்கும் காந்தி கல்வி நிலையத்தின் சார்பாக நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இப்ப இந்த நிகழ்ச்சி வந்து கடைசியில முடிகிற நேரம், நான் வந்து நம்ம காந்தி கல்வி நிலையத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமதி பிரேமா அண்ணாமலை அவர்களை, காந்திக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்னன்னா ரகுபதி ராகவ ராஜா ராம்னு, அது வந்து அந்த புத்தகம். நான் முதல்ல எப்படி வினோபா உடைய சர்வ சமய எல்லா மதத்தையும் சேர்ந்த இறைவனுடைய திருப்பெயர்களை கொண்ட ஒரு மத நல்லிணக்க பாடலை ஆரம்பிச்சோமோ அதே மாதிரி இந்த பாடல்லையும் நீங்க பாப்பீங்க. ஈஸ்வர அல்லா தேரனாம்னு எல்லாமே வரும், அதுல இயேசு கூட வரும். அதனால அத்தனை தெய்வங்களுடைய பெயரோட நம்ம மனதிற்குள்ளே அந்த இறை அருள் உள்ளே வந்து நமக்கு வந்து ஆசீர்வாதிக்கட்டும் என்கின்ற மாதிரி ஒரு செய்தி அவர் அந்த பாடலில் இருக்கும். அதைத்தான் அவர் ரொம்ப விருப்பப்பட்டு பாட சொல்லுவார். அந்த பாடல்களை இன்னைக்கு அவருடைய காந்தி ஜெயந்தி, அவருடைய பிறந்தநாள் இல்லையா, 152வது பிறந்தநாள், அவருடைய அவர்ல நம்மளை விட்டு போகவே மாட்டார். அவருக்கு நம்மளுடைய இதயத்தில் கண்டிப்பாக இருக்காரு. நாம அவர் வந்து அது கொண்டாடணும், அவ்வளோதான். புரிஞ்சுக்கிட்டாலே போறோம், நம்ம அவருடைய ஒரு அம்சத்தை வெளிப்படுத்திடுவோம். நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அம்சம் வெளிப்படும். இந்த மாதிரி இன்னைக்கெல்லாம் நீங்கள்லாம் ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள், நானும் கொடுத்து வைத்தவன். விஜய ராமலிங்கம் ஐயா தஞ்சாவூர்லேருந்து வந்து உங்களுக்கு பேசும்போது நானும் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப சரவணன் நன்றி உரை சொன்னாரு, அண்ணாமலையின் நடுவில் பேசினாரு. அது மாதிரி ஒரு பெரிய கொடுப்பினை, முக்கியமாக குழந்தைகள் நீங்க பேசுறது கேட்டது. இப்போ கடைசியாக வந்து பிரேமா அவர்கள் ரகுபதி ராகவ ராஜாராம் பாடலோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். பிரேமா அவர்களை பாடும்படி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. ரொம்ப குறுகிய காலத்துல நம்ம இது ஏற்பாடு பண்ணோம். இது தற்செயலாதான் பெண் குழந்தைகளாக அமைஞ்சாங்க சரவணன். ஆண் குழந்தைகள் பேர் கொடுக்கல, அது ஏன் காந்தி சரித்திரத்துக்கு அப்படிதான் அமையுது. எல்லாருக்கும் நன்றி. பயிற்சி கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம இந்த இப்போ ரகுபதி ராகவ ராஜாராமோட நம்ம நிகழ்ச்சியில் பேசணும். ரகுபதி ராகவ ராஜாராம் பதித பாவன சீதாரா, ரகுபதி ராகவ ராஜாராம்
அதீத பாவன சீதாராம் ரகுபதி ராகவ ராஜாராம் பதீத பாவ சீதாராம் ஈஸ்வரரா தேதே நாம் சதுகோ சன்மதி தேவகவான் ஈஸ்வர தேரே நாம் சதுகோ சன்மதி தேவகவான் ஈஸ்வர தேரே நாம் சதுகோ சன்மதி தேவகவான் பஜமன பியாரே ராம ரஹீ பஜமன பியாரே கிருத்திகரி பஜமன பியாரே ராம ரஹீ பஜமன பியாரே கிருத்திகரி பஜமன பியாரே ராம ரஹீ பஜமன பியாரே கிருத்திகரி ராம ராம ராஜாராம் ராம ராம ஜய சீதாராம் ராம ராம ஜய ராஜாராம் ராம ராம ஜய சீதாராம் ராம ராம ஜய ராஜா ராம் ராம ராம ஜய சீதாராம் ரகுபதி ராகவ ராஜாராம் பதீத பாவன சீதாராம்.